Yes! நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த செம்மறியாடு உலகத்தோட முதல் குளோனிங் ஆடானு பேரு டோலி. 1996 டாக்டர் கேம்பல் இதை ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கியது. சக்சஸ் ஆன இந்த ஃபார்முலா உண்ட பேரில் உலகத்துல பல நாடுகளில் பல விஞ்ஞானிகள் பல மிருகங்களை குளோனிங் முறையில உருவாக்கியது. இதே போல மனுஷனுடைய ஒரு செல்லில் இருந்து குளோனிங் முறையில முழுசா ஒரு மனுஷனை உருவாக்க முடியும் அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு ஆடோட செல்லில இருந்து இன்னொரு ஆடை உருவாக்க முடியும், ஆனா ஒரு மனுஷனோட செல்லில இருந்து இன்னொரு மனுஷனை உருவாக்க முடியுமா டாக்டர்? முடியும். ஈ டாக்டர் ஸ்டீபன் ராஜினால் அது முடியும். ஒரு 25 வயசு இளைஞனோட ஒரு செல் எடுத்து இன்னொரு 25 வயசு இளைஞனை நான் உருவாக்கணும், அதான என்ன 30 வருஷத்து தவம். பொண்ணோட சம்பந்தமே இல்லாம ஒரு ஆணோட செல் எடுத்து ஒரு ஆளை உருவாக்குறது இயற்கைக்கு எதிரானது. இதுக்கு பொதுமக்கள்கிட்ட இருந்து வரவேற்பு இருக்குமா டாக்டர்? உலகம் உருண்டுன்னு சொன்னப்போல் கலீலியோவை எல்லாரும் கல்லெடுத்து அடிச்சாங்க. முதல் முதல்ல ட்ரெயின் வந்தப்போல் இது சாத்தானோட வேலைன்னு பயந்து எல்லாரும் ஓடினாங்க. ஃப்ளைட்ட கண்டுபிடிச்ச ரைட் பிரதர்ஸ் எல்லாரும் பிராந்து பைத்தியம்னு பறஞ்சு. ஆனா இன்னைக்கு இந்தய விஞ்ஞானம் நாளையோட அத்தியாவசியம். ஈ குளோனிங் முறைய இன்னைக்கு சில பேர் எதிர்க்கலாம், ஆனா நாளைக்கு எல்லாரும் ஏத்துப்பாங்க. ஆட பத்தி சொன்னீங்க, குதிரைய பத்தி சொன்னீங்க, சரி டாக்டர், அது எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. ஆனா ஒரு மனுஷ குளோனிங் பத்தி சொன்னீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அது எப்படி நிரூபிக்க போறீங்க? எந்த இந்த ஆராய்ச்சிக்கு விஞ்ஞானத்தை நேசிக்குன்னு துணிச்சலான ஒரு இளைஞன் எனக்கு தேவை. மனிதனை உருவாக்குவதால் சட்டம் ஒழுங்கு சீர்குறைந்து கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் என அரசாங்கம் இந்த குளோனிங் முறையை தடை செய்துள்ளது. இன்று மாலை டாக்டர் ஸ்டீபன் ராஜை போலீசார் அவரது வீட்டில் கைது செய்தனர். அத்துடன் குளோனிங் முறையில் உருவாக்கப்பட்ட அந்த இளைஞனை உடனடியாக அழிக்குமாறு ஆணை பிறப்பித்துள்ளது. சூரியன் மூலமாக கருவுற்ற கர்ணனின் கதையை மகாபாரதத்தில் படித்திருக்கிறோம். 10 தலை கொண்ட ராவணனின் கதையை ராமாயணத்தில் கேட்டிருக்கிறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மனிதன் பல அவதாரங்கள் எடுத்திருப்பதற்கு வரலாறு இருக்கிறது. அதேபோல் இன்று இந்த பரபரப்பான விஞ்ஞான யுகத்தில் வீட்டையும் வேலையையும் ஒரே நேரத்தில் கவனிக்க முடியாமல் எத்தனையோ இளைஞர்களும் தாய்மார்களும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நாளைக்கு 48 மணி நேரம் தேவைப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் 4 கைகள் தேவைப்படுகிறது. ஏன் தன்னை போல் இன்னொரு மனிதனே தேவைப்படுகிறது. ஒரு அசல் பத்திரத்திலிருந்து ஜெராக்ஸ் மூலம் நகல் பத்திரத்தை எடுப்பது போல ஒரு அசல் மனிதனிலிருந்து குளோனிங் முறையில் நகல் மனிதன் உருவானால் ஏற்படும் விளைவுகளை பற்றிய கற்பனை வடிவம்தான் இந்த வியாபாரி. குட் மார்னிங் சார்.
குட் மார்னிங் சார். உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேக்க நினைச்சிட்டு இருந்தேன் சார். எல்லாரும் ஆபீஸ் ரூம்ல சாமி போட்டோ மாட்டி வச்சிருப்பாங்க, நீங்க என்ன சார் இவங்க போட்டோ மாட்டி வச்சிருக்கீங்க? வெளிநாட்டு பில்கேட்ஸ்ல இருந்து நம்ம நாட்டு பில்கேட்ஸ் கலாநிதி மாறன் வரைக்கும் எல்லாரும் போட்டோ வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? இவங்க எல்லாம் உழைப்பால உயர்ந்து உன்னதமான பொசிஷன்ல இருக்கிற டாப் 10 மில்லியனர்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க தான் கண்ணுக்கு தெரியற கடவுள்கள். இவங்க எல்லாம் ஓகே சார். இவர் யார் சார் பல்படி விளம்பரம் மாதிரி பல்ல காமிச்சிட்டு இருக்காரு? கோபால் பல்படி ஓனரா? இவர் மிஸ்டர் காஷி விஸ்வநாதன். ஒரு மனிதனோட தோல்விக்கு 1000 காரணம் இருக்கலாம், ஆனா வெற்றிக்கு ஒரே ஒரு காரணம் உழைப்பு அப்படிங்கறதா இவரோட வேத மந்திரம். மீட்டிங் எல்லாம் ரெடி தானே? ரெடி சார், உங்களுக்கு தான் வெயிட்டிங். சார் குட் மார்னிங் சார். ஹாய் குட் மார்னிங் சார். உங்களை பாக்கிறதுக்கு அம்மா அக்கா தங்கச்சி எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் எதுக்கு இங்க வந்திருக்காங்க? அத்த புள்ளைய பாக்கிறதுக்கு காரணம் தேவையா சார்? அதுக்காக ஆபீஸ் வரணுமா? என்னைக்காவது ஒரு நாள் கூடிய சீக்கிரமே நம்பர் 1 டச் பண்ணுவேன். என்னோட லட்சியம் என்ன தெரியுமா? உலகத்திலே பெரிய பணக்காரர் பில்கேட்ஸ், அவரை விட 1 ரூபாய் 1 ரூபி அதிக சம்பாதிக்கணும். அதான். நீ என்ன சம்பாதிச்சு எங்களுக்கு என்னடா? உன் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்தப்ப கூட நீ வரல. உங்க அக்கா கல்யாணத்துக்கு அமெரிக்கால இருந்து வாழ்த்து தந்தி அனுப்புற. 3 குழந்தைகளை பெத்து வச்சிருக்கு. இது வரைக்கும் ஒரு தடவை கூட இதுங்க முகத்தை பார்க்க நீ வரல. இவங்க எல்லாம் மாமா மாமனு உன் மேல உயிரிய வச்சிருக்காங்க. இதுங்களுக்கு உன் கையால 5 பைசாக்கு பொறுப்பு மிட்டையாவது வாங்கி கொடுக்கணும். அமெரிக்கால இருக்கிற 5 வயசு பையன் கூட ராக்கெட் விடுறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். இங்க நடாலா புளிப்பு மிட்டாய் தரல, கடல மிட்டாய் தரல, கண்ணீர் விட்டு இருக்க கண்ட்ரி ப்ரூட்ஸ். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. நம்ம குலதெய்வம் கோயில்ல திவ்யாக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறோம். நீ அவசியம் வரணப்பா. காது குத்துறதுக்கு மொட்டை போட்டிருக்கேன், கோயில போய் டைம் வேஸ்ட் பண்றீங்க? பொண்ணு கூட்டி நேரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போங்க, ஒரு நல்ல ENT டாக்டரை பாருங்க, காதை கொடுங்க, மேட்டர் ஓவர். அப்படியே அவளை கூட்டிட்டு பியூட்டி பார்லர் போங்க, தலையை கொடுங்க, கத்தி எடுத்து சரக் 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 தட்ஸ் கால் மொட்டை. அப்படியே கொஞ்சம் பான்ஸ் பண்றது சக் தட்ஸ் கால் பட்டை. மொட்டையும் ஓகே பட்டையும் ஓகே, அப்புறம் ஏமா இதை போட்டு இப்படி டார்ச்சர் பண்றீங்க? ஹலோ யா செட்ஜி, யா போலோ போலோ போலோ. அச்சா அச்சா அச்சா, என்ன உங்க பேத்தி காது குத்துறீங்களா? ஆமாமா, காது கண்டிப்பா குத்தணும் செட்ஜி. நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சடங்கு சம்பிரதாயம், காது குத்துறது, மொட்டை போடுறது, தீமிதிக்கிறது, இதெல்லாம் நம்ம கண்ட்ரியோட கல்ச்சர். இதெல்லாம் நாம தானே காப்பாத்தி ஆகணும். கண்டிப்பா செட்ஜி. என்னடா கூட பிறந்த அக்கா பொண்ணு காது குத்துக்கு வராம குஜராத்ல இருக்க சேட்டோட பேத்தி காது குத்துக்கு போறேன்னு பாக்குறீங்களா? மா, எனக்கும் சேட்டுக்கும் வருஷத்துக்கு 400 கோடி ரூபாய் டிரான்சாக்சன் தெரியுமா? அவன் பேத்திக்கு காது குத்துனாலும் போவேன், கண்ண குத்துனாலும் போவேன், கத்தியால குத்துனாலும் போவேன். என்ன, நான் 100% வியாபாரி. Yeah, 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 y
துதிப்பான், வழியில் வெயிலோ மழையோ கடப்பான், தினமும் இரவோ பகலோ உழைப்பான், கடலின் நடுவில் கடையை விரிப்பான். சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன், இந்த சினம் கொண்ட சிறுத்தைய சிராச்சு சிறங்கு வர வச்சுட்டாங்க, ஆறிருச்சு. இந்த மதம் கொண்ட யானைய மண்டி போட வச்சு, மண்டி போட வச்சு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, மானம் அங்க படுத்திட்டானுங்க. இந்த கருந்தேலுடைய கொடுக்க கேவலம் ஒரு கத்திரிய வச்சு கட் பண்ணிட்டானுங்க. கொடுக்க மாட்டேன்னா சார், நீங்க இவ்வளவு நேரம் பேசி எதுக்கு ஜெயிலுக்கு போனீங்கன்னு சொல்லவே இல்லையா சார்? நோ சொல்லுங்க சார், மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா, மூச்சு முடி செத்து போன என்ன செய்வே, நீ யாருக்கும் பேட்டி கிடையாது, ஒண்ணு கிடையாது, போய் சொல்லுங்க. சார் சார் சார், அந்த கவர் கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க சார். என்ன கவரு? என் மைக்கோட கவர் உங்க வாய்க்குள்ள இருக்க, கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க சார். மைக்கோட கவர் வாய்க்குள்ள இருக்கா? ஆமா சார். இது எப்படி போச்சு உள்ள கூத்து பண்றாங்க? விளையாண்டதெல்லாம் போதும், சீக்கிரம் ஹோம் ஒர்க் செய்ய ஆரம்பிங்க. ஒரு ஆம்பளை ஒரு வாரம் ஜெயில சீரழிஞ்சு சின்ன மாதிரி கேவலப்பட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன், ஒரு மாமியாக்காரி என்னடா நான் மருமைங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம மடக்குன்னு திரும்புறா, ஒரு தங்கச்சிக்காரி என்னடா நான் குலகாரனை பார்த்த மாதிரி கொடக்குன்னு திரும்புறா, நீ என்னமோ வெடுக்குன்னு திரும்புற, எப்படி தெரியும் என்னைய பார்த்தா உங்களுக்கு? சும்மா கத்தாதீங்க,
ஜெயிலுக்கு போனீங்கல்ல, போன விஷயத்த வீட்ல சொல்லி அனுப்பிருந்தீங்கன்னா என் தம்பி கிட்ட சொல்லி உங்களை ஜாமீன்ல எடுக்க சொல்லிருப்பல்ல. உன் புருஷன் அவ்வளவு கேவலமான வெள்ளடி, எதா இருந்தாலும் தனியா நின்னு பேஸ் பண்ணுவான். எல்லாமே ஒன் மந்த் ஷோ, தெரிஞ்சுக்க. அப்புறம் எதுக்காக நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கீங்க? அத பத்தி பேசாத, அத பத்தி பேசாத. எங்க அப்பன் பாட்டன் முட்டி அம்புட்டு போல காலங்காலமா வீட்டோட மாப்பிள்ளையா தாண்டி போயிருக்காங்க. அந்த வழியில வந்த வந்தா இவனு மூணு புள்ள பத்த பின்னால அத பத்தி ஆண்டி பேசுற. சரி, அத பத்தி இப்ப பேசல. நீங்க எதுக்காக ஜெயிலுக்கு போனீங்க? ஐயோ, அந்த கர்மத்தை கேக்குறாளே. சொல்லுங்க பாப்பா. பசங்க கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. ஜெயிலுக்கு போனீங்க? சொல்றேன் சொல்றேன் பக்கியலா, சொல்றேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மத்தியான நேரம், மவுண்ட் ரோடு, ஆள் நடமாட்டமே கிடையாது. அந்த நேரம் பார்த்து எனக்கு ஒரு நெருக்கடி. சும்மா உளறாதீங்க, நடந்தது என்னன்னு ஒழுங்கா சொல்லுங்க. அடியே, அஞ்சாறு நாள் அடக்கி வச்சிருந்த ஒண்ணுக்க அப்படியே ஆயாசமா போலீஸ் ஸ்டேஷன் செவத்துல அடிச்சுட்டி. ஆமா, அத பாத்துக்கிட்ட ஒரு போலீஸ்காரன் போலீஸ் ஸ்டேஷன் நாரடிக்கிறேன்னு சொல்லி கைங்கலமா பிடிச்சிட்டு போய் ஒரு வாரம் உள்ள வச்சு பிதிக்கிட்டாங்க. இந்த மாதிரி லட்சுமி, நடந்தது நடந்து போச்சு, இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியே தெரிஞ்சிடப்படாது. ஹலோ தினேஷ், நான் தானே பேசுறேன். எங்க அப்பா ஒண்ணுக்கு போனனால போலீஸ் ஸ்டேஷன் போறங்களா? நம்ம ஸ்கூல் முழுக்க சொல்லிடு, முக்கியமா நம்ம டீச்சர் கிட்ட சொல்லிடு. ஏன்னா அவங்க தான் துருவி துருவி கேட்டுட்டு இருந்தாங்க. திருச்சந்திர சூரிய பிரகாஷோட ஜாதகம் என் கையில. இந்த வருஷம் நான் காலேஜ்ல பண்ண போற ப்ராஜெக்டே இவரை பத்தி தான். இத பாருங்கடி, நான் அவரை பார்த்தது இல்ல, அவரை என்ன பார்த்தது இல்ல. அவர் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் அவரை மீட் பண்ணி நான் எப்படியாவது பேட்டி எடுத்து சக்சஸ்ஃபுல்லா என் ப்ராஜெக்ட முடிப்பேங்கறதுல நான் ரொம்ப கான்பிடென்டா இருக்கேன். கான்பிடென்டா? காதலா? ரெண்டும். என்னடி சொல்ற? அவரோட பணத்துக்காகவோ புகழுக்காகவோ நான் அவரை காதலிக்கல. ஆறு மாசமா அவரை பத்தி நான் பண்ண ஆராய்ச்சியில ஒவ்வொரு செகண்ட்லயும் அவர் ஒழுப்பு தெரிஞ்சது, சின்சியாரிட்டி தெரிஞ்சது. அவர் மேல பெரிய மரியாதையே வந்துருச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமா காதலா மாறிடுச்சு. அதுதான் சூரிய பிரகாஷோட மாமா. ஆஹா, வருவம் தெரிஞ்ச தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்கயா, எத்தனை இடர்வார்கள். ஹலோ சார். நானா? என்னம்மா? நீங்க அமெரிக்க தொழிலதிபர் ஆப்ரகாம் தானே? லண்டன் ஏர்போர்ட்ல நீங்க, நான், உங்க ஃப்ரெண்ட்ஸ் பில் கேட்ஸ், அனில் அம்பானி எல்லாரும் மணிக்கணக்கா பேசிட்டு இருந்தோம், மறந்துட்டீங்களா? இந்த பாரு, எதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, பீல் ஆவறதுல இந்த ஏரியாவிலே நம்பர் ஒன்னு நான் தான். இதே வேலைய கொஞ்ச நேரத்துக்கு மேல என் பொண்டாட்டி செஞ்சுட்டு விளக்க மாத்தடி வாங்க வெளியே வந்திருக்கேன். மேற்கொண்டு வேகத்தை கிளப்பி வெறுப்பேத்தாத. உனக்கு என்ன வேணுங்கறத ஸ்ட்ரைட்டா கேட்டு வாங்கிட்டு போ. சாரி சார், நாங்க இங்க வந்ததே உங்க மச்சான் சூரிய பிரகாஷ் மீட் பண்ணதான். அத சொல்ல வேண்டியதானே? அத விட்டுட்டு அமெரிக்கா பேருக்கு அம்பானி பிரியாணி நிக்கிட்டு இருக்க. இல்ல சார், அவர் உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருக்காராம். நீங்க நில்லுனா நிப்பாரா, உட்காருனா உட்காருவாரா, குதினா குதிச்சிருவாரா. இந்த பாரு, திரும்ப திரும்ப நீ அதே ஏரியாக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன வேணும், நீ யாருக்குற முதல்ல சொல்லு. நானா? சொல்றேன், நான் பெரிய கோடீஸ்வரர். ஆமா சார், உங்க மச்சான இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டா அவரோட சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன். ஐயோ ஐயோ, நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேமா, இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அதுக்கு முன்னால ஒரு ஒரு சின்ன ஹெல்ப் பீஸ்மா. ஏ, ஒரு 20 எடு. 20 20 நம்பிடக்கூடாது. இமேஜ காப்பாத்துறதுக்காக அவன் என் குரல்லே கத்துவான். அப்படி கத்துறப்ப கப்புன்னு காதை அடைச்சுக்கணும். காதை திறந்து வச்சுக்கிட்டு யாரு எவருன்னு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே. என்ன திடீர்? நீங்க சும்மா வரல,
நாலு பொண்ணுகளை கூட்டி வந்திருக்கேன். பார்த்தவனே உனக்கு ரொம்ப பிடிக்கும். பூராமே ரிச் கேர்ள்ஸ். வாட்? வீட்டுல வேலை வெட்டி இல்லாம இருந்ததுக்கு ஒரு தொழில் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க பாருங்க. ஐ அப்ரிஷியேட் தட். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அவ்வளவு கேவலமா போயிட்டு? இப்ப என்ன வேணும்? எனக்கு தேவை மரியாதை. என்ன மரியாதை? வந்திருக்க பொண்ணு கிட்ட என் மச்சினை என்ன சொன்னாலும் கேப்பான்னு சொல்லிருக்கேன். நீ கேக்கலாம் எனக்கு எவ்வளவு நாசம் தெரியுமா உனக்கு? போடாடே. அப்படி போறா இருந்தா எப்படி சும்மா போக முடியும்? எதையாவது கரெக்ட் பண்ணி விடுங்க. இன்னும் போடுங்க. எவ்வளவுதானே அம்மா? ஜாவா சுமித்ரா தேவி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன், பட் டீடைலா தெரியாது. எனக்கு 700 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதெல்லாம் வித்துட்டு இந்தியால இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த பிசினஸ்ல உங்க கூட பார்ட்னர்ஷிப் பண்ண போறேன்னு சொன்னா நம்புவீங்களா? மேடம் ப்ளீஸ் பீ சீட்டட் ப்ளீஸ் ப்ளீஸ். டேய் டீ சொல்லு சார். 700 கோடின்னு சொன்ன உடனே ஒரு பிஏ போய் டீ வாங்கி வாங்குறீங்களே, 7000 கோடின்னு சொன்னா என்ன கக்கூஸ் கடுவ சொல்லுவீங்களா? ஹம் ஓகே ஹே கோன். ஆ தில்வாலே துல்லே ஜாயங்க குச்சு குச்சு. ரெண்டு இந்தி படம் பேரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நீங்க எல்லாம் சர்டிபிகரா? எல்லாம் கெட் அவுட். எவ்வளவு சொன்னீங்க? 700 கோடி. 700? நாம எப்ப சேர போறோம் சார்? ஐ மீன் அந்த 700 கோடி எடுத்துட்டு வந்து எப்ப நம்ம கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு கேட்டேன். சரி சார், நீங்க என்னென்ன பிசினஸ் பண்றீங்க? சூர்யா எக்ஸ்போர்ட், சூர்யா கார்மெண்ட், சூர்யா கன்ஸ்ட்ரக்ஷன், சூர்யா ஸ்டீல்ஸ், சூர்யா ஃபவுண்டேஷன், சூர்யா ஃபேப்ரிக், சூர்யா கெமிக்கல்ஸ், சூர்யா பேப்பர், சூர்யா மினரல், சூர்யா மெட்டல்ஸ். நீ தலையில போடுற கிளிப்ல இருந்து, கண்ணில் போடுற மயில இருந்து, கன்னத்துல போடுற மாய்ஸ்சரைசிங் கிரீம்ல இருந்து, லிப்ல போடுற லிப்ஸ்டிக்ல இருந்து, நெக்ல போடுற நெக்லஸ்ல இருந்து, அது வரைக்கும் ஒரு பொண்ணு தலையில இருந்து கால் வரைக்கும் உள்ள எல்லா பாகத்தையும் டச் பண்ணிட்டு இருக்கிறது இந்த சூர்யா ஓட ப்ராடக்ட்ஸ் தான். டு யூ நோ தட்? என்னையா சோப்பு போடுறதா கண்டு சோப்புக்கெல்லாம் முதுகு காட்ட மாட்டேன் சூர்யா சோப்பு போட்டா தான் பொண்ணு உடம்பு பளபளன்னு ஊரே பேசிக்குது அதனாலதான் நான் சூர்யா சோப்போட வந்திருக்கேன் டொட்டடை அப்ப காடு அப்ப காட்டு அப்படி போடு போடு சூர்யா சோப்பு போடு சோப்பு போடு என்ன சொல்ல வரேன்னா இப்ப இந்த அருவி ஜிலு ஜிலுன்னு கொட்டுது நம்ம சோப்பு வலு வலுன்னு இருக்கு மேடம் முதுகு மொழு மொழுன்னு இருக்கு நீங்க குழு குழுன்னு தேய்க்க வேண்டாமா? அப்பதான் நம்ம சோப்பு மார்க்கெட்ல மலம் நிக்கும் சார். மேடம் முதுகு கிட்ட கை போனால கை ஒரு மாதிரி நம்ம நமக்குது சார். அதான் ப்ராப்ளம். அதான் நீங்க சோப்ப கை வச்சு மறைச்சிடறீங்க. மிஸ்டர் சதிகாந்த், நாம விக்கிறது முதுகு இல்ல சோப்ப, அது நல்லா தெரியும். அந்த சோப்ப குடுங்க. தேய்க்கிறது எப்படி நான் சொல்லித்தரேன். இப்படி முடி தேய்க்காதீங்க, நல்லா காட்டி சோப்பையும் காட்டி பூ போல தேய்க்க. புரியுதா? இப்ப ஒழுங்கா தேய்க்க. நான் உங்ககிட்ட தனியா பேசணும். ஓகே. யா வாட்? பண்றதெல்லாம் நீங்க பண்ண வேண்டியது, பத்திரிகையில எங்களை பத்தி தப்பா சொல்ல வேண்டியது. ஐ எம் நாட் ஃபார் கேர்ள்ஸ், ஐ எம் ஃபார் பிசினஸ். ஏன்னா நான் 100%
வியாபாரி. நீ 100% வியாபாரி முட்டாள். நான் உன்னை கட்டி பிடிச்சதே உன் கோட் பாக்கெட்ல இருக்கிற சிடி எடுக்கத்தான். சஞ்சய், இந்த நீ கேடு சிடி. ஆமா, இத வச்சு நீ என்ன செய்ய போற? 6 வருஷமா இந்தியால நம்பர் 1 இருந்த என்ன 6 மாசத்துல 2வது இடத்து கொண்டுட்டான். இனிமே அவன் ஆரம்பிக்க போற ஒவ்வொரு பிசினஸ் உடைய டெக்னிக்ஸையும் வாம் மூலமா தான் நான் தெரிஞ்சுக்க போறேன். ஏ சூர்யா, நீ 100% வியாபாரிடா, உனக்கு நான் தான் 100% எம. யா யா, ஓகே, ஐ வில் கால் யூ லேட்டர். சார், எது சார் இந்த ஃபங்க்ஷன்? போடா முட்டாள், இந்தியாலே அதிக தட ஃபிளைட்ல போன விஐபி ன செலக்ட் பண்ணி என்ன பாராட்டறாங்க? என்ன கூட எங்க ஏரியால செலக்ட் பண்ணிருக்காங்க சார். எதுக்கு? அதிக நாள் வீட்டுக்கு வராத புருஷன் என்ன செலக்ட் பண்ணி பாராட்டு விழா நடத்த போறாங்க. நல்ல விஷயம் தானே? சுமாரு சார், முந்தா நாள் மிட் நைட்ல போய் எங்க வீட்டு கதவை தட்டுற, என் பொண்டாட்டி எந்திரிச்சு வந்து என்ன பார்த்து என் புருஷன் வெளியூர் போயிருக்காரு, விடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கன்றா. போயிட்டு கால வர வேண்டியதானே? ஐயோ, நீங்க புரிஞ்சு பேசுறீங்களா? புரியாம உலகத்திலேயே அதிகமா போய் சொல்ற வரா சார். இப்ப அவ கையில வச்சிருக்கிறது என்ன தெரியுதா? ஐப்ரோ பென்சில். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், பிகருங்களுக்கு பென்சில் ஆயுதம். எடுத்து தொண்டைக்குள்ள சக்குன்னு சொல்லணும்னு வச்சுங்க, உங்களுக்கு பேச்சும் வராது மூச்சும் வராது. சார், மூக்க மூணு சசையும் மூக்க மூணுங்க. இப்ப அவ கச்சிப்புலாம் சலது என்ன தெரியுமா? பெர்ஃபியூம். பெர்ஃபியூம் இல்ல சார், குளோரோஃபார்ம். அடிச்ச கச்சி பத்தாத மூக்குல வச்சானா நீ கப்சி. ஏண்டா இப்ப பார்த்தாலும் 700 கோடி குறை சொல்லிக்கிட்டே இருக்க. ஹாய், 700 கோடி. நீங்க மேல மேல போக, என்னோட வாழ்த்துக்கள். பஞ்ச் டயலாக பாத்தீங்களா சார்? அப்படி அவ இடுப்ப கொஞ்சம் பாருங்க. சிச்சி, இடுப்ப பாக்குறது தப்புடா. இடுப்ப பாக்க தப்புன்னு நீங்க சொல்றீங்களா சார்? இடுப்பு கீழே பாருங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஐயோ, இப்ப நீங்க பாத்தாகணும். அவ இடுப்புல மனித வெடி குண்ட கட்டு வந்திருக்கா. செல்போன், அவன் பேச்ச கேட்டு பாம்பு நினைச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, ஓகே ஓகே, கூல் கூல். ஆமா, யார் நீ? நான் ஒரு பேபி ஸ்டூடெண்ட். உங்களை பத்தி ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இருக்கிற பிஸில சாதாரணமா உங்களை சந்திக்க முடியல, அதனாலதான் சுமித்ரா தேவன் போய் சொன்னேன். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான பொண்ணு இல்ல. ஓகே 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 ஓகே, உனக்கு என்ன வேணும்? 1 மணி நேரம் உங்களை முழுசா இன்டர்வியூ பண்ணனும். 1 hour? ஆமா. இந்த சூரிய பிரகாஷோட 1 செகண்டோட வேல்யூ என்ன தெரியுமா உனக்கு? தெரியாது. ஓகே, சமாவ் ட்ரை பண்றேன். என்ன பண்றேன்? ட்ரை பண்றேன். ஆ ஓகே, இந்தா உன்னோட மொபைல். சாரி, இந்தா உன்னோட சாரி. கியூட் கேர்ள். என் சேலைய திருப்பி கொடுத்துட்டீங்க. கூடிய சீக்கிரம் உங்க கையால ஒரு சேலை வாங்காம விடமாட்டேன்.
குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இந்தியாவிலேயே 4வது பணக்காரன் என்ன தேர்ந்தெடுத்து என்ன பாராட்டுறதுக்காக இவ்வளவு பெரிய விழாவை நடத்திட்டு இருக்கீங்கன்னு நினைக்கும் போது என் மனசு எவ்வளவு குளிர்ந்து தெரியும். உழைக்கணும், உழைச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு மனிதனோட தோல்விக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம், ஆனா வெற்றிக்கு 1 காரணம் மட்டும்தான் இருக்க முடியும். அது அவனுடைய உழைப்பா மட்டும்தான் இருக்க முடியும். ஒருத்தன் பசின்னு வந்தா அவனுக்கு மீன் கொடுக்காதீங்க, மீன் பிடிக்க கத்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மீனை கொடுத்தா அதை அவன் நல்ல சாப்பிட்டு அடுத்த நிமிஷம் இன்னொருத்தகிட்ட போய் கையேந்துவான். ஆனா அவனுக்கு மீன் பிடிக்க கத்து கொடுத்தா அவன் மீனை பிடிச்சி தனக்கு தேவையானதை சாப்பிட்டு மிச்ச மீன்களை வச்சு வியாபாரம் பண்ணி பொழைச்சிப்பான். கடைசியாவும் ஒரு மனுஷன் பிறக்கும் போது ஏழையா பிறந்தா அது அவன் தப்பில்லை, ஆனா சாகும் போது ஏழையா செத்தா அது அவன் தப்பு மட்டும்தான். வணக்கம். சார், ஐ அம் சூரிய பிரகாஷ். சூர்யா, ஹலோ சார். நீங்க தான் எனக்கு ரோல் மாடல். ஓ சோ நைஸ். ஃபைவ் மினிட்ஸ் உங்களோட தனியா பேசணும் ப்ளீஸ் சார். நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா பாக்குறேன். ஓவர், தேங்க்யூ, ப்ளீஸ். டேய், இதுக்கு பேர் தான்டா வீடியோ கேமரா. அது தெரியுது, எங்க ஆட்டைய போட்டது? ஆட்டைய போட்டதா? எரும மாடு. என் பொண்டாட்டி என் குழந்தைகளுக்காக பிரியமா வாங்கி கொடுத்ததுடா. இது அதுகளுக்கு தெரியாம பிரியமா நான் இங்க எடுத்து வந்திருக்கேன். இதுக்கு பேரு தான் ஆட்டைங்கிறது. என் மச்சானுக்கு போட்டியா ஒரு சோப்பு கம்பெனி ஆரம்பிக்கணும், அதுக்கு ஒரு விளம்பர படம் எடுக்கணும். அந்த விளம்பர படத்தை ஒரு வித்தியாசமா எடுக்கிறதுக்கு முடிஞ்ச ஐடியா கொடுங்க, நான் கூப்பிட்டா. இதுக்கெல்லாம் ஆண்டாண்டு காலமா ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு. என்னது? ஒரு பிரபலமான நடிகையை பிடிக்கிறோம், அருவிக்கு அடியில அவளை குளிக்க வச்சு அதை நம்ம எல்லாம் ஒளிஞ்சிருந்து பாக்குறோம். குரு, உண்மையிலே ஒரு ஒரிஜினலா குளிக்கிற பொண்ண ஒளிஞ்சிருந்து அதை எடுத்தாதான் விளம்பரம் பெருசா இருக்கும், வியாபாரம் பெருகும், விருதுகளும் கிடைக்கும். டேய், நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லதான்டா இருக்கு. ஒரிஜினலா குளிக்கிற பொண்ணு போய் எங்க தேடுறது? அதே குருவே அங்கே எங்க போய் தேடுறது? பேசாம நம்ம அக்கா குளிக்கிறது படம் எடுத்துற வேண்டியதானே.
அக்கா குளிக்கிறதா? இதுக்கு உங்க அக்கா ஒத்துக்குறாளா? எங்க அக்கா எதுக்கு சொல்றோம்? உங்க பொண்டாட்டி தான் எங்க அக்காண்டு உரிமையோட சொல்றோம். ஏன் பொண்டாட்டியவா? ஆமா குருவே. எவ்வளவு நல்லா இருக்கு தாசே. எவ்வளவு நல்லா எவ்வளவு நல்லா. யா டிக்கெட் ரெடியா? டிக்கெட் ரெடி சார். ஆனா ஃப்ளைட் 1 ஹவர் லேட். 1 ஹவர் 60 மினிட்ஸ் சார். 1 ஹவர் போய் பெருசா பேசுறீங்க. 1 ஹவர்ல ஒண்ணுமே பண்ண முடியாது சார். இந்தாங்க. ஒரு மணி நேரம் உங்களை முழுசா இன்டர்வியூ பண்ணனும். யா 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 ஐ காட் தி ஐடியா ஐ காட் தி ஐடியா. அவன் மாட்டானே தெரியல. அந்த சர்னர் கோஸ்ன் போய் சொன்னால காலேஜ்க்கு அவளுக்கு போன் அடிச்சு வர சொல்லு. 1 ஹவர் கேட்டல வர சொல்லு வர சொல்லு. அவ போன் நம்பர் எங்க வச்சேன்னு தெரியல. இங்கே சோ கிடைக்கலனா அவங்க அம்மா வர சொல்லட்டுமா? ஏன் சார் தரத்துக்குள்ள பிளானை மாத்துறீங்க? தோர்க்கு சார் சார் அவங்க அப்பா கவுன்சிலர் போல சார். செவுத்துல வர வேண்டிய சின்னத்தெல்லாம் இவ பேப்பர்ல வரைஞ்சு கொடுத்திருக்கா. சரியான லூசு குடும்பம். லூஸ் நீதான்டா. இது என்ன படம்? சாவி. இது என்ன? மூணு ரெண்டே சேர்த்து சொல்லு. சாவி மூணு. இங்கிலீஷ்ல சொல்றா கீ த்ரீ. ரெண்டு இங்கிலீஷ்ல சொல்லாதரா, ஏதாவது ஒண்ணு இங்கிலீஷ்ல சொல்லு. கீ மூணு. டேய் கேட்டதுக்கு பதில் சொல்லு. இது தமிழ்ல என்ன? சாவி. இது இங்கிலீஷ்ல என்ன? த்ரீ. இப்ப ரெண்டே சேர்த்து சொல்லு. சாவி சாவித்ரி சார். யா இப்ப நம்பர் சொல்லு. 9 8 8 4 0 லூசு. டேய் திருப்பி படுறா. 9 8 8 4 0 லூசு. டேய் திருப்பி படுறா. ஓ அந்த திருப்பியா? 9 8 8 4 0 லூசு. டேய் பேப்பர் திருப்பி படுறா சார். பேப்பர் திருப்பினா வெள்ளையா இருக்கு சார். முதல் நம்பரை இப்படி படி, ரெண்டாவது நம்பரை இப்படி படி. ஓ அப்படியா? 9 8 8 4 0 யா 3 5 0 7. என்ன சார் இப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் கிராமத்துல இருக்கிறவங்க அப்பதான் சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, தேன்குழல், மரவள்ளி கிழங்கு, கட்லட், பனம்பழ பாயாசம், நாகப்பழ சூப், இதெல்லாம் நீங்க எந்த ஹோட்டலையும் சாப்பிட்டுக்கவே முடியாது. ப்ளீஸ் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க சார். சாப்பிடு சாப்பிடு. யா இட்லி சைஸ் சின்னதல்ல, நல்லா இருக்கும் சாப்பிடுங்க. என்ன தெரியுமோ அத்தனை சமைக்கணும், அதை சாப்பிட்டு அத்தனை பேர் அசந்து போயிடணும். என்னமன் விளையாடுற? கொசு அடிக்க சொன்ன நசுக்கிற ஓங்க அடி மேன். சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்களே ஒரு தடவை அடிச்சு காட்டிடுங்க. ஒரு தடவை அடிச்சு காமிங்க. என்ன மெல்லமா அடிக்கிறாரு, என்ன படம் மெல்லமா அடிக்கிறாரு பாரு. அவரு ப்ரொடியூசர், எப்படி வேணாலும் அடிப்பாரு. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர சு பாத பங்கஜம் சு கொசு. கடி 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 கொசு கடி கடிக்குதுன்னா என்ன அடிக்கடி. கடி
கொண்டிருக்கும் வேளையிலே வேளையிலே என் உடம்பெல்லாம் புல்லரித்தது போல் ஒரு பிரம்மை. ஏன் அத்தின் பேர் ஏதாவது அக்க போர் பண்ணாளா? அபிஷ்டு அக்க போர் பண்ணது அத்தின் பேர் இல்லடா, பின்ன கொசு. கொசுவா? நீ பாட்டுக்கு எக்ஸ்ட்ரா குத்து குத்தி அந்த ஆளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயி போச்சுன்னா பின்னாடி வரவங்க எல்லாம் ஏமாந்து போயிருவாங்கல்ல. நம்ம தொகுதியில உன்ன மாதிரி எல்லாருக்கும் அடிக்கணும் ஆசை இருக்காது. போயா, இன்னும் 400 பேர் அடிக்க வேண்டியது. நீ ஏயா கத்துற? பின்ன என்னடா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி எலெக்ஷன் மாதிரி கியூல இருந்து அடிக்கிறீங்க? இங்க ஒருத்தன் தப்பு பண்ணாக்க சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் விரல்ல மை வச்சு முறப்பிரகாரம் கல்லடி இல்லாம நல்லடியா அடிச்சு பெண்டு எடுக்கிறதா வழக்கம். அடியில இல்லடா நல்லடி கல்லடி. ஒரு நாளைக்கு 50 பேர் மணிக்கு 400 பேருக்கு எத்தனை நாள் ஆகும் நீயே கணக்கு போட்டுக்கியா? அப்படின்னா 8 நாள் ஆகுமே. இது போக தபால் ஓட்டு வேற இருக்குல்ல? தபால் ஓட்டு வேறயா? சூர்யா சமையல் சூப்பர். சௌத்ரிய மேரேஜ் பண்ணிக்க போறவரு கொடுத்து வச்சவரு. சாவித்ரி, உனக்கே தெரியும் இந்தியாலேயே விரல் விட்டு என்னக்கூடிய பணக்காரங்கள்ல நானும் ஒருத்தன். அப்பேற்பட்ட நான் வெக்கத்தை விட்டு வெளிப்படையா கேக்குறேன். அது வந்து சிங்கப்பூர் மலேசியா ஹாங்காங்ல புதுசா ஹோட்டல் கட்ட போறேன். அதுக்கு நீதான் சீஃப் குக்கா இருக்கணும். என்ன ஷாக் ஆயிட்டியா? இந்த பார், இனிமே உன் லைஃபே டேக் ஆஃப் தான். இனிமே வெளிநாடுகளுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை ஃப்ளைட் பண்ண வேண்டியதா, அங்க போய் ஹோட்டல்களை விசிட் பண்ண வேண்டியதா, அங்க உள்ள குக்குங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் உன் கை பக்குவத்தை நல்லா கத்துக் கொடுக்க வேண்டியதா, அவங்க சமைக்கிறத பார்த்து அதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்து நல்லா ருசியோட இருக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ண வேண்டியதான்.
So in the flying, tasting, checking, etc., etc., இதுக்கெல்லாம் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? Monthly 25,000 rupees per month. Yeah. Agreement ready. அப்படி இதில் ஒரு சைன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். வா 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 வந்து சைன் பண்ணுவா. என்ன ஷாக் ஆயிட்டியா? இருக்காதா பின்ன நம்மளை தேடி ஒரு வாய்ப்பு இல்ல வாழ்க்கையே கிடைச்சிருக்குன்றப்ப கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். சரி சரி வா வா வந்து சைன் பண்ணு வா வா வா. என்ன யோசிக்கிற? சம்பளம் பத்தான் பாக்குறியா? ஓகே மந்த்லி 50,000. வா வா வா. ஹலோ 50,000 மா 50,000 ரூபாய் மொத்தமா வாழ்க்கையில பாத்துக்கிய நீ. வா கழுத்து போடு வா. இதுக்கு தான் உங்களை எல்லாம் ஒரு லிமிட்ல வச்சிருக்கேன். கொஞ்சம் விட்டா போதும் ஏறிடுவீங்களே. ஓகே ஓகே ஒரே அமௌண்ட் ஃபைனல் பிரைஸ் 75. வேண்டாம் 1 lakh 1 lakh per month. ஓகேயா? வா. ஹலோ யா 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 மாசம் 1 லட்சம் ரூபாய் கேட்கறா. குடுக்கலாம் தப்பு இல்ல. கையில நிறைய வித்த வச்சிருக்காள். வா. ஆர் யூ மேட்? 1 லட்சத்தோட வேலையை என்ன தெரியுமா உனக்கு? பாக்கெட்ல 10 பைசா கூட இல்லாம சுபத்ரா டிவிக்கு ஓனர் போய் சொன்ன புறம்போக்குதான நீ. உனக்கு எங்க 1 லட்சத்தோட வேலையை தெரிய போகுது? போ போ போய் எங்கிட்ட பிச்சை நாலாம் கேட்டாக்கும் போய் போய் பிச்சை பிச்சை வரியா இல்லையா? ஓகே வெளியாற்றி சொல்லிடாத வர லாபத்துல உனக்கும் பங்குதாரு. எஸ் உன்னை என் பிசினஸ் பார்ட்னர் ஆக்குறேன். போடு எனக்கு பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப் வேணும். என்ன? லைஃப்ல பார்ட்னர்ஷிப் வேணும். வாட்? இந்த அக்ரிமெண்ட்ல நான் கையெழுத்து போடணும்னா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். நான் தான் பெரிய வியாபாரி நினைச்சா நீ நமக்கு மேல டபுள் வியாபாரியா இருக்கியே. ஹலோ என்னோட ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு பொண்ணு தர எத்தனை டாப் மில்லியனர்ஸ் நான் நீனு போட்டி போட்டுருக்கான் தெரியுமா? நீ என்னடானா 4 இட்லிய காட்டி என்ன சட்னி ஆக்கலான்னு பாக்குறியா? உனக்கு தாலி கட்டினா தான் அந்த ஹோட்டல் கட்ட முடியும்னு வச்சுக்கோ. அந்த ஹோட்டலும் வேண்டாம் வேண்டாம். சுபத்ரா தீப வித்து 700 கோடி ரூபாய் கொடுப்பான்னு நினைச்சுதான் இவ கூட பழகவே ஆரம்பிச்சோம். ஆனா இவ கையால பண்ற சமையலை வச்சு உலகம் பூரா ஹோட்டல் ஆரம்பிச்சாலே அதே 700 கோடி சம்பாதிச்சிட முடியும். ஒருவேளை 4-5 வருஷம் கழிச்சு யாரையாவது ஒருத்தி கல்யாணம் பண்ணா கூட ஒரு 200 கோடி ரூபாய் வரதட்சணையா கிடைக்கும். ஆனா இவளை கல்யாணம் பண்ணா 700 கோடி ரூபாய் கிடைக்கும். அந்த 700 கோடி ரூபாய்க்கு 5 வருஷத்துக்கு பேங்க் வட்டி போட்டா கூட 17 to 150 மாசத்துக்கு 10 கோடி 50 லட்சம் ரூபாய். 5 வருஷத்துக்கு 630 கோடி ரூபாய். அசல் 700 வட்டி 630 டோட்டல் 1330 கோடி. ஒர்க் பண்ணும்போது ஏன்டா தூங்குற? என்னடாச்சு? கன்னி பொண்ணுங்க விஷயத்துல கற்போடு வாழ்ந்த நீங்க
திடீர்னு இப்படி கவுறது காரணம் என்ன? இட்லி தாண்டா. இட்லியா? ஏன் நீ சாப்பிட்டது இல்லையா? சாப்பிடுறதா? உங்க கூட சேர்ந்ததுல இருந்து இட்லிய கண்ணால பார்த்து பல வருஷம் ஆச்சு. என்னைக்காவது கோடி கம்பத்துல இட்லி துணிய காய போட்டு இருந்தா தூரமா நின்னு மொறச்சு பாத்துட்டு வேலைக்கு ஓடி வந்துடுறேன். எனக்கு கூட இது புது அனுபவம் தான். நல்லா பூ மாதிரி மெதுமெதுன்னு இருந்தது. போதும் விடுங்க சார், சில பேருக்கு பூ மாதிரி கிடைக்கும். ஐயா மேடம் வந்துட்டாங்க. என்னது? அக்ரிமென்ட் படி நீங்க எனக்கு தாலி கட்டிட்டீங்க, அதே அக்ரிமென்ட் படி நான் நடந்துக்குவேனா? எந்த சமையலுக்காக நீங்க என் கழுத்துல தாலி கட்டினீங்களோ அந்த சமையல் குறிப்பு, எதை எதை எப்படி எப்படி செய்யணும்னு இதுல டீடைலா எழுதிருக்கேன். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தா என்ன எப்ப வேணாலும் கூப்பிடுங்க, எல்லாத்தையும் உங்க ஹோட்டல் மாஸ்டர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியா இருக்கேன். ஓகே சௌத்ரி, கிரேட். எக்ஸலன்ட். என்ன ஷாம்பு யூஸ் பண்ற? ஷாம்பு இல்லங்க. அப்ப ஹேர் ஆயில்? அதுவும் இல்ல. கோகனட் ஆயில்? ஆமா ஆமா. அதுல அதுல பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, வெட்டி வேறு, சப்பாத்தி கள்ளி. என்ன கள்ளி? கள்ளி, சப்பாத்தி கள்ளி. கள்ளி கள்ளி. கொஞ்சம் கைய விடுறியா? ஏன் நீங்க கைய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க? கை இருக்குதே அதுக்கு தானே. கொஞ்சம் கொஞ்சம், ஒன் மினிட். சொன்னது திருப்பி சொல்லு. பொன்னாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, கரிசல, ஆவாரம் பூ, சப்பாத்தி களி, சப்பாத்தி மதுரம், தும்பப்பூ, தும்பப்பூ, துளசி பூ. ஹலோ, யா யா, சூர்யா ஹியர். எழுதிக்கோ. வெளிநாடு போயிருக்காங்க, வர இன்னும் 15 நாள் ஆகும். சூர்யாவோட நெருங்கி பழகிற ஒவ்வொரு நிமிஷமும் பயமா இருக்கு. கவலைப்படாத, கிளியோபாட்ரா வந்தாலும் அவனை எதுவும் பண்ண முடியாது. லேபிள் ஒட்டி ரேட் போட்டு வித்துருவான். அது இருக்கட்டும், எப்ப நம்ம கல்யாணம்? எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டேன். நாளை காலையில உனக்கு எனக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மேரேஜ். யா, இந்த கையெழுத்து போடு. அவசரப்பட்டு கையெழுத்து போட்டியே, இதுல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு பாத்தியா? எனக்கும் சூரிய பிரகாஷுக்கும் உள்ள கள்ளக்காதல் அம்பலமானதால் மனம் உடைந்து தற்கொலை செய்து கொள்கிறேன். என் சாவுக்கு சூரிய பிரகாஷே காரணம். ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா.
இல்ல சூர்யாங்கிற மரமே சாய போது. கொசுக்கடி விளம்பரத்துக்கு வந்தவ அடிக்கடி ரகசியமா போன் பண்ணும் போதே அவளை சந்தேகப்பட்டேன். அவ பண்ண போன் உனக்குன்னு தெரிஞ்சப்ப நான் உஷாராயிட்டேன். பிசினஸ் வந்தா 100% வியாபாரி, ப்ராப்ளம் வந்தா 100% பொறுக்கி. இந்த உலகத்திலேயே பெரிய தண்டனை எது தெரியுமா? மன்னிக்கிறது தான். நான் மன்னிச்சிட்டேன். யா கைஸ், we have to finalize the material for the plates. I want you to come out with good ideas. Excuse me sir. Yeah, what? Lunch. அதுக்கு அவசரமா எவ்வளவு முக்கியமான மீட்டிங்ல இருந்துச்சுக்கான் வைஃப். போன் பண்ணாலா? வீட்டுக்கு வரலன்னு சொல்லு. இல்ல அவங்களே வந்திருக்காங்க. சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவளே அங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஜஸ்ட் கிவ் மீ 5 மினிட்ஸ், ஐ வில் கம். மூவ். எங்க வந்த? எங்க வந்த? எதுக்காக இங்க வந்த? யார் நீ? நான் உங்க வைஃப். ஏய், அதான் வீட்ல. இது ஆபீஸ். இந்த ஆபீஸ்ல அம்மா, அக்கா, தம்பி, தங்கச்சி, அண்ணன், மாமா, மச்சான் எவருக்கு இங்க இருக்கறே? இந்த பா, உனக்கு கோயில் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி இந்த ஆபீஸ் முக்கியம். யாரும் இங்க வரக்கூடாது. நீ எதுக்கு வந்த? சாப்பாடு. ஏய், சாப்பாடு எல்லாம் எடுத்து போக கூடாது. அதெல்லாம் வீட்டுல வச்சுக்க. நீங்க தான் வீட்டுக்கு வரும்போது பாய், வீட்டுக்கு வரும்போது பாய். ஏய், இந்த பா, நீ என்ன டார்ச்சர் பண்ற? எனக்கு மூளை ஸ்பாயில் ஆகுது. இதே 3 ரூபாய் நான் பிசினஸ் எப்படி பேச முடியும்? இதே 3 ரூபாய் பிசினஸ் பேசினா என் பிசினஸ் ஆயி ஸ்பாயில் ஆகுது. டிஸ்டர்ப் பண்ற நீ. என் பிசினஸே கெடுக்கிற நீ. எனக்கு இப்ப நீ இப்படிதான் ஆசைப்பட்டு மத்தியான சாப்பாடு எடுத்துட்டு வருவ, நாளைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவ, நைட் டின்னருக்கு வெளியே கூப்பிடுவ, கூட படுவ, குழந்தை ஒண்ணு பெத்துக்கலாம், பீச்சு கூட்டு போய் மிளகா பிச்சு வாங்கி கொடுக்க சொல்லுவ. அதுக்கு 1000 பேர் இருக்கா, 1000 பேர் இருக்கா? ஆனா நான் அப்படி கிடையாது. ஐ அம் நாட் an ordinary man. ஐ அம் சூரிய பிரகாஷ். அந்த 3-4 திறந்தாலும் எனக்கு தெரியறது ஒரே விஷயம் தான், பில் கேட்ஸ். அவரை விட 1 ரூபாய் அதிக சம்பாதிக்காம நான் விட மாட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர நீ சொல்றதெல்லாம் சரி. ஏன் விஷத்தை கூட அதை கூட குடிச்சுப்பான். இப்ப நீ வெளி போ.
சரிங்க நீங்க எப்ப வீட்டுக்கு வரீங்களோ அப்பவே சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்ச சிக்கன் சூப் எடுத்துட்டு வந்த எதையாவது சாப்பிடு ஏய் சொல்லி இருக்கல ஹலோ ஆ சுப்ரமணி சாரா சாரி சார் நான் லஞ்சுக்கு அப்புறம் வச்சிருந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுங்க ஆக்சுவலாக என் ஒய்ஃப் வீட்டிலேருந்து லஞ்ச் எடுத்துகிட்டு வந்திருந்தா கோத்தில் தட்டி விட்டேன் தட்டி விட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவள் கொண்டு வந்த பீங்கான் பிளேட் நம்ம கம்பெனியில் தயாரிக்கப்பட்டதுன்னு மூணு அடியிலேருந்து விழுந்ததுக்கு உணஞ்சிருக்குன்னா அது ஸ்ட்ராங் இல்லைன்னு அர்த்தம் நாம காலையில் டிஸ்கஸ் பண்ணது கரெக்ட் அயன் கண்டென்ட் அதிகப்படுத்துங்க 50 அடியிலேருந்து விழுந்தாலும் பிளேட் உடையாத அளவுக்கு சூர்யா பிளேட்ஸ் இருக்கணும் அப்பதான் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் நம்ம பிளேட்ஸ் நம்பர் 1 இருக்கும் ஓகே யா ஐ டாக் டு யூ லேட்டர் ஓகே பை நடைந்தே நின்னை சரணடைந்தே நின்னை சரணடைந்தே கண்ணம்மா பள்ளிக்கூடம்னா இப்படித்தான் இருக்குமா எத்தே தண்டி இதெல்லாம் நம்ம பார்க்காமே போயிருச்சு நீதான் கச்சிரு கணபுத்து நல்ல கணபுத்து ஆறத்தேர் இல்லனே எல்லாரும் ஒளிஞ்சு விளையாடுறோம் பூரா பையன் நான் தானே கண்டுபிடிக்கணும் ஆனா எங்க ஒளிஞ்சுக்கேன் தெரியல நான் சொல்றேன் என்னைய காட்டி கொடுக்க மாட்டேன் இல்லனே இல்லனே சில்லற காசு ஒரு 10 ரூபாய் இருந்தா கொடு 10 ரூபாயா ம் எட்னா தானே இருக்கு சரி கொண்டா ஐஸ் வாங்க வாச்சு யூஸ் ஆகும் இந்த தண்ணி தொட்டிக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கான் போய் கப்புனு பிடி இங்கயா ஏ மேல நம்பிக்கை இல்லையா ஏன்டா ஒரு பெரிய மனுஷன் வேல மணக்கிட்டு உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்க யோசிக்கிற எங்க அம்மா சத்தியமா அங்க தான் ஒளிஞ்சிருக்கான் வேணா போய் பாரு ஓ பைசிக்கலா கட்டி சுக்குற ராஜா சொன்ன கலிய சின்ன புள்ளத்தனமா சின்ன புள்ளையை சிக்கிட்டு சாவி ஐயா நான் செஞ்சு தப்போ தப்பா மன்னிச்சுக்கப்பா ஐயா ஹலோ கான்ஃபரன்ஸ் எல்லாம் ரெடியா ஒன் மினிட் ஹலோ நான் சாவித்ரி பேசுறேன் அத்தைக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு நீங்க உடனே பொறுத்து வாங்க ஓகே நான் உடனே வரேன் எல்லாரையும் ஹாஃப் அன் அவர் ஹோல்ட் பண்ணுவீங்க வீட்டில் அம்மா உடம்பு சரியில்லை நான் போயிட்டு வந்துடுறேன் வாங்க
அம்மா எங்க? அம்மா வந்து. அம்மா எங்க? அம்மா வந்து. அம்மா எங்க? ஊர்ல இருந்து எங்க அப்பா எங்க சொந்தக்காரங்க எல்லாம் உங்களை பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இத சொன்னா நீங்க வர மாட்டீங்க. அதனாலதான் உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொன்னேன். நான் சூர்யா பேசுறேன். மீட்டிங் கண்டி போட சொல்ல நான் வந்துட்டே இருக்கேன். சார் அவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க சார். நீ பாட்டுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட. பொண்ணோட அப்பா மாப்பிளைய பாக்கணும், நாலு வார்த்தை பேசணும்னு ஆசைப்படுறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? அதெல்லாம் பேசிருக்கீதா நேரமா? இவர் யார்? பில் கேட்ஸா இல்ல அனில் அம்பானியா? இவனை எப்ப பார்த்தா என்ன? மாப்பிள கல்யாணம் கூட எங்க சமூகத்தோட நடக்கலையே. யோ, என் கல்யாணம் ஏன் சமூகத்தோட நடக்கலையா? கல்யாணம் இப்படி நடந்திருந்தாலும் சில சடங்கு சம்பிரதாயம் இருக்குல்ல, அதான் உங்களை மறு வீட்டு கலைக்கலான்னு வந்திருக்கோம். மறு வீடா? ஏன், இருக்கிற வீட்டை வச்சுட்டு எனக்கு வேற வீடு வாங்கி தரப்பறியா? அது இல்ல மாப்பிள, உங்களை வீட்டுக்கு கூட்டு போய் கோழி அடிச்சு குழம்பெல்லாம் வச்சு. கோழி அடிச்சு குழம்பு வச்சு நீ போட போற ரெண்டு சிக்கன் பீஸுக்காக நான் 600 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அங்க வரணுமா? மூளை இருக்கா மாப்பிளைக்கு? மூளைனா ரொம்ப இஷ்டம் போல, கூட ரெண்டு ஆட்டுத்தலையும் சேர்த்து வாங்கிடலாம். என்ன தம்பி எல்லாத்தையும் எடுத்துட்டு பேசுற எப்படி? எங்க பொண்ணத்தான் யாருக்கு தெரியாம கூட்டி போய் கல்யாணம் பண்ணிட்டீங்க. அத கூட நாங்க பெருசு எடுத்துக்காம நம்ம மாப்பிளை எப்படி, அவர் குணம் எப்படி, நம்ம பொண்ணை நல்லா வச்சிருக்கிறாரான்னு பாத்துட்டு போல வந்துறாங்க. இப்ப தாண்டி புரியுது, தாலி கட்டிட்டு என்ன தள்ளி வச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன பட்னி போட்டானு உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி பஞ்சாயத்து கூப்பிட்டு அப்படிதானே? அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. ஏய், நீ செய்வடி, நீ செய்வ. 4 இட்லியை காட்டி என்ன நாக் அவுட் பண்ணதானே நீ? இப்ப என்ன, நான் உன்னை தொடணும், உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும், அவ்வளவுதானே? இந்த பார், என்னோட ஃபிளைட் 12:45. இங்க இருந்து டிராவலிங் டைம் ஒரு 45 மினிட்ஸ், எக்ஸ்ட்ரா டிராபிக் ஆனா ஒரு 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் செகண்ட். சோ 1 ஹவருக்கு முன்னாடி நான் இருக்கணும். அப்ப 11:45 நான் கிளம்பணும். இப்ப டைம் 11:35. 10 நிமிஷம் இருக்கு. இந்த 10 நிமிஷத்துல உன்னை என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிடு. அப்புறம் பஞ்சாயத்து கூட மாட்டியே. வா, உன்னை என்னென்ன பண்ணணும் வா, வாடி இதுதான் கேட்ட, வா வா சொல்றேன், வாடி. என்ன புலச்சல்ல? ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல, எனக்கு மீட்டிங் டைம் ஆச்சு. இனிமே இந்த மாதிரி நியூசன்ஸ் நடக்காம நீங்க தான் பாத்துக்கணும். வரட்டுமா? நில்லுப்பா. இப்ப அவளை காப்பாத்தியாச்சு, இனிமே உன்ன காப்பாத்துறதுதான் கஷ்டம். இன்னைக்கு எல்லாரும் வீட்டுல இருந்தோம், மாடியில இருந்து கீழே விழுந்தவள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துடும். நாளைக்கு யாருமே வீட்டுல இல்லாதப்போ அவ இப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டான்னு என்ன பண்ணிச்சியும்? என் சாவுக்கு என் புருஷன் சூரிய பிரகாஷ் தான் காரணம்னு அவ லெட்டர் எழுதி வச்சுட்டான்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் நீ வாழ்க்கை போற வக்கீலு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் இப்ப சொல்லிட்டு போற பாரு, மீட்டிங்க்கு போறேன், கான்பரன்ஸ்க்கு போறேன்னு இந்த மாதிரி நாளைக்கு கோர்ட்ல சொல்லிட்டு போக முடியாது. நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்தீங்களா சூரிய பிரகாஷ்? நீங்க அந்த பொண்ணு மேல கேஸ் போடுறீங்க, பதிலுக்கு அந்த பொண்ணு உங்க மேல கேஸ் போட்டா என்ன பண்ணுவீங்க? கேஸா? அப்ப ஏன் மேலயா? ஒய் 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 ஒய், அந்த பொண்ணோட ஐடியால தான் நீங்க ஹோட்டல் ஹேர் ஆயில் கிரீம் இந்த பிசினஸ் எல்லாம் பண்றீங்க. அதுக்கான ராயல்டி ஒண்ணு அந்த பொண்ணு கேஸ் போட்டா கேஸ் அவ பக்கம் தான் ஜெயிக்கும். சார், ரோட்ல போறவன் டைவர்ஸ் பண்ணா அதை பத்தி யாரும் கவலைப்பட போறது இல்ல. ஆனா கார்ல போறவன் டைவர்ஸ் பண்ணா ரோட்ல போற வரவன் அதை பத்தி தான் பேசுவான். பத்திரிகையில இருந்து பட்டி தொட்டி வரைக்கும் பட்டிமன்றம் நடத்துவாங்க. ஓவர் நைட்ல உங்க இமேஜ் நொறுங்கி உங்க மனசாட்சி உங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுடும் சார். சோ வேற வழியே இல்ல, நீங்க ஃபேமிலியும் பார்த்தாலும் பிசினஸையும் பார்த்தாகணும். டாடி பாய் ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம். ஓகே.
என்ன பாக்குறீங்க? என் பசங்க தான் ட்வின்ஸ். இவன் தருண், அவன் அருண். இல்ல டாடி, நீங்க மாத்தி சொல்றீங்க. நான் தான் அருண், இவன் தான் தருண். சரி, நீங்க போங்க. பை டாடி. இந்த குழப்பம் எங்க வீட்டுல எப்பயுமே உண்டு. ஒருத்தன் தப்பு பட்டு இன்னொருத்த மேல பழி போட்டுருவான். ஒருத்தனை வந்து ரெண்டாவது தடவை சாக்லேட் வாங்கி போயிடுவான். டீச்சரே அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆயிடுவான். குட் மார்னிங் சார். யா சார், நேத்து ஆபீஸ்ல ஆயுத பூஜை நடந்தது, நீங்க வரல, பிரசாதம் எடுத்துக்கோங்க. நேத்து சிவகாசி சஃபேர்லி தோக்கு அக்ரிமெண்ட் அனுப்பிச்சேன், அனுப்பிச்சாச்சா? அனுப்பிட்டேன் சார். அப்ப இதா சார், இது ஒரிஜினல், நான் ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பியிருக்கேன். சில ஆண்டுகளுக்கு முன் குளோனிங் முறையில் ஒரு இளைஞனை உருவாக்கி பரபரப்பு ஏற்படுத்திய பிரபல டாக்டர் ஸ்டீபன் ராஜ் இன்று விடுதலை செய்யப்பட்டார். இவர் ஏற்கனவே ஆடு, குதிரை போன்ற விலங்குகளிடமிருந்து குளோனிங் முறையில் மற்றொரு ஆடு குதிரையை உருவாக்கியவர். அத்துடன் ஒரு மனித உடம்பிலிருந்து செல் எடுத்து அவரை போலவே இன்னொரு மனிதனையும் உருவாக்க முடியும் என்று நிரூபித்து காட்டினார். நீங்க குளோனிங் முறையில மனிதனை உருவாக்குனது தப்புன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவசியமான இந்த உலகத்துல ஒரு ஆளுக்கு ரெண்டு கால் ரெண்டு கை பத்தாது, 24 மணி நேரம் கூட போதாது. சாதனை பண்ணணும், சாதனை புரியணும்னு நினைக்கிற பல பேர் ராப்பகலா உழைக்க வேண்டியிருக்கு. குடும்பத்தை கவனிக்க கூட நேரம் இல்ல அவங்களுக்கு. இந்த சூழ்நிலையில ஒரு குளோனிங்க உருவாக்கினால் பல பிரச்சனைகள் தீரும். ஒரு மனுஷனோட செல் எடுத்து குளோனிங் முறையில அவன மாதிரியே ஒரு குழந்தையை உருவாக்கலான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா முழு ஆளையே உருவாக்கலான்னு இப்பதான் தெரியுது. நமக்கு பிசினஸும் வேணும், ஃபேமிலியும் வேணும். நம்ம உடம்புல இருந்து ஒரு செல் எடுத்து இன்னொரு சூர்யா உருவாக்கிட்டோம்னா அவ ஃபேமிலிய பாத்துக்குவான், நாம பிசினஸ பாத்துக்கலாம்.
100% வியாபாரி. சொல்லு. அப்படி இல்ல, 100% வியாபாரி. சொல்லு. பாரியா சொல்லா, நான் சொல்ல மாதிரி சொல்றா, நான் சொல்ல மாதிரி சொல்றா. அவங்கள பார்த்த உடனே நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, நான் பழைய சூர்யா இல்ல, இனிமே எனக்கு கோமே வராது, சொல்லுங்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு அன்பா கேட்கணும். என்ன நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, நான் இனிமே பழைய சூர்யா இல்ல, இனிமே எனக்கு கோமே வராது, இது வரைக்கும் நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க, இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, நான் இனிமே பழைய சூர்யா இல்ல, இனிமே எனக்கு கோவமே வராது, இது வரைக்கும் நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிடுங்க, இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, நான் இனிமே பழைய சூர்யா இல்ல, இனிமே எனக்கு கோவமே வராது, இது வரைக்கும் நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிடுங்க, இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, நான் இனிமே பழைய சூர்யா இல்ல, இனிமே எனக்கு கோவமே வராது, இது வரைக்கும் நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிடுங்க, இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? எனக்கு ஒண்ணு வேணாங்கய்யா, என் வீட்டுக்காரர் தான் ரொம்ப நாளா ஒரு டிவிஎஸ் 50 வேணுங்கறாரு, அத மட்டும் வாங்கி கொடுத்துருங்க ஐயா, என் சம்பளத்துல வேணா கூட பிடிச்சுக்கோங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, நான் இங்க பழைய சூர்யா இல்ல, என்னங்கய்யா கோவமே வராது, இது வரைக்கும் நான் தப்பெல்லாம் மன்னிச்சிடுங்க, இப்ப நான் என்ன செய்யணும்? ஐயா கண்ணமா ஆயிடுச்சு. ஓ நமஸ்காரம். வணக்கம். நான் ஸ்டீஃபன் ராஜ், டாக்டர். ஒரு வாரத்துக்கு முன்னாலே உங்க சன்னு எங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தது. நீங்க பார்த்த சூர்யாவுக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்க சூர்யாவுக்கும் குறைச்சு வித்தியாசம் இருக்கும். அது அடிக்கடி உளருவார். சொன்னதையே திருப்பி சொல்லுவார். பின்ன பாடி லாங்குவேஜ், பின்ன வாய்ஸ், எல்லாத்துலயும் குறைச்சு குறைச்சு டிஃபரன்ஸ் உண்டாகும். ஸ்ட்ரிக்டாயிட்டு ஒரு பிசினஸ் மேன் சூர்ய பிரகாஷ், அவரோட மனசின் உள்ளில் ஃபேமிலி லவ் செய்யுங்க, குழந்தையாயிட்டு இன்னொரு சூரிய பிரகாஷ், அது உறங்கி கிடந்து இப்போ கண்விழிச்சு. ஒரே ஆள் ரெண்டு குதிரைய சவாரி செய்யும்போ குழப்பம் உண்டாவில்லே, அத நீங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்து போகணும். என்ன சார், குக்கர் விசில் அடிச்சாலே டென்ஷன் ஆவீங்க, இன்னைக்கு நீங்களே விசில் அடிக்கிறீங்க. சுதந்திரம் கிடைச்சாச்சு. 47 கிடைச்ச சுதந்திரத்துக்கு 2007 விசில் அடிக்கிற ஒரே ஆள் நீங்க தான் சார். டேய், நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா, நல்லா முடி வளர்த்து திருப்பதியில போய் மொட்டை அடிச்சு அந்த மொட்டை தலையில சந்தனத்தை சப்புன்னு வச்சா எப்படி சில்லுன்னு இருக்குமோ அப்படி இருக்குடா என் மனசு. இப்போ நீ எங்க இருக்க? அதான் கார் உள்ள இருக்கேன் சார். நான் கார்லயும் இருக்கேன், வீட்லயும் இருக்கேன். ஓ, நீங்க இங்க இருக்கீங்க, ஆனா மனசு வீட்டுல இருக்குன்னு சொல்ல வரீங்க. நானே இங்கேயும் இருக்கேன், நானே அங்கேயும் இருக்கேன். ஏற்கனவே இருக்கு இல்லன்ற விஷயத்த சொல்லி குழப்பினாரு, இப்போ புதுசா இருக்கு இருக்குன்னு சொல்லி குழப்பறாரு. சார் நீங்க எங்க வேணாலும் இருங்க சார், நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது அவர் சொன்னது என்ன சொன்னாரு தெரியுமா? தம்பி, நீங்க வெளியூருக்கு போறீங்க, இருந்து பொறுமையா உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாங்க, உங்க ஃபேமிலிய நான் பாத்துக்கிறேன்றான் சார். நல்ல விஷயம் தானே, நாம வீட்டுல இல்லாதப்ப நம்ம ஃபேமிலி இன்னொருத்த மெயின்டைன் பண்ணா எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சார். டேய், இப்போ நமது வேலையை நமக்கு பதிலாக இன்னொருவன் செய்தால் நாம ஃப்ரீ ஆயிடலாம் இல்லையா? ஏன் சார், ஆள் ஆளுக்கு வேலை செய்யுதுனா கொளுத்து வேலையா சார், குடும்பம் சார், குடும்பம். என்ன இடிச்சதுனால
இன்னும் ஒரு பொண்ணுங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா அவன் தேடி புடிச்சு என்ன மட்டும் இடிக்கிறானா, என்கிட்ட என்னமோன்னு இருக்குன்னு அர்த்தம். சார் சார் பாத்து பாத்து நல்ல வேலை பிரேக் அடிச்சீங்க. நீங்க மட்டும் இடிச்சிருந்தீங்க, ப்ளூ கிராஸ்ல புடிச்சிட்டு போயிருப்பாங்க. குதிரையை இடிச்சா ப்ளூ கிராஸ்ல தானே புடிப்பாங்க. ஐ அம் சூரிய பிரகாஷ். என் கம்பெனி விளம்பர படத்துல நடிக்கிறதுக்கு ஒரு அழகான மாடல் தேவை. என்னடா நடு ரோட்ல நிக்க வச்சு கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஆர் யூ இன்ட்ரஸ்டட்? நான் அவ்வளவு அழகா இருக்கேனா? என்னங்க இப்படி கேட்டீங்க? திராட்ச மாதிரி ஐஸ், செரி லிப்ஸ், செக்ஸி ஹிப்ஸ். என்னோட ஜட்ஜ்மெண்ட் வீணாகாது. ஷால் ஐ டெல் யூ சம்திங்? நீங்க மட்டும் மாடலிங் போறீங்கன்னா யூ ஆர் நம்பர் ஒன். இவங்களை வச்சு மாடலிங் படம் எடுக்கிறதுக்கு பதிலா மலையாள படம் எடுத்தோம், நிறைய சம்பாதிக்கலாம், நம்ம ஜாலியா இருக்கலாம். என்ன பண்றீங்களா? சாரி சார், இது வரைக்கும் நான் அதை பத்தி யோசிக்கல. அப்படி நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா கண்டிப்பா உங்க கம்பெனி ஆட் பிலிம்ஸ்ல தான் நடிப்பேன். நம்ம கம்பெனி கார்டு கொடுத்துரு. இந்தாங்க மேடம், ஒண்ணு சொல்லட்டுமா? எல்லாரும் கர்ச்சீப்ப கையில தான் எடுத்துட்டு வருவாங்க, ஆனா அந்த கர்ச்சீப்பையே இடுப்புல சுத்திட்டு வந்த முதல் பெண்மணி நீங்க தான் மேடம். ஐ லைக் இட் மேடம், ஐ லைக் இட். அழகானது சுகமானது இல்லத்தில் இன்பங்கள் இருக்கின்றது. யாரோ இவன் இங்கே வந்தான், ஆனந்த கூட்டுக்குள் அடைந்து விட்டான். மகளை இவன் மொழி பேசினான், குடும்பத்து கோவிலில் குடியேறினான். இதமானது இனிதானது, சொந்தங்கள் பந்தங்கள் நிலையானது. அம்மா என்று சொல்ல சொல்ல ஆயுள் காலங்கள் நீள்கின்ற. ஹலோ ஹலோ, யா நான் சூரிய பிரகாஷ் பேசுறேன். நானும் சூரிய பிரகாஷ் தான் பேசுறேன். நீ எங்க இருக்க? நான் தாய்லாந்துல இருக்கேன். தாய தனியா தவிக்க விட்டு தாய்லாந்துல என்னடா பண்ணிட்டு இருக்க? பரவாயில்லையே, கொஞ்ச நாள் வீட்டுல இருந்ததுக்கே சென்டிபடா பேசுறேன். நீ என்ன சொல்லி நீங்க அனுப்புற? நான் பிசினஸ் பண்றதுக்கு ஃபேமிலியில இருக்கவங்க இடைஞ்சல் பண்றாங்க, டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லி தானே நானும் அதை நம்பினேன். ஆனா இங்க வந்து பார்த்தா கையெடுத்து கும்பிடுற மாதிரி ஒரு அம்மா, உனக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்க உன் மனைவி, பாசத்தை கொட்டுற அக்கா, அன்புக்காக இயங்குற தங்கச்சி, மாமா மாமான்னு உன் மேல உயிரே வச்சிருக்கிற குழந்தைங்க, இவங்களையெல்லாம் பார்க்கும்போது நீ சொல்றதெல்லாம் அப்பட்டமான பொய்ன்னு தெளிவா தெரியுது. பிசினஸ் ஃபேமிலி ரெண்டையும் கவனிக்கணும்னா நீ என்ன உருவாக்குன? கொஞ்ச நாள் நான் பிசினஸ பாத்துக்கிறேன், நீ ஃபேமிலிய பாத்துக்கோ. போய் ஆக்ட் பண்றான்னு நினைச்சா அட்வைஸ் பண்றான். ஹலோ, சிக்னல் வீக்கா இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன். சிக்னல் வீக் இல்லடா, நீதான் வீக். இனிமே என் வேலையே வியாபாரம் வியாபாரம்னு வெறிபிடிச்சு அலையிற ஒன்ன இந்த வீட்டோட சேர்த்து வைக்கிறதாண்டா. நானா கோட்டல சார், அவங்கள பார்த்தோன்னா சி சார்,
ஜென்டில்மேன். மிஸ் நமிதாவோட அழக பார்த்து நானே என் கம்பெனி விளம்பரத்தில் நடிக்க கூப்பிட்டேன். அவங்க நடிக்க மறுத்ததுனால அவங்களுக்கு இன்னைக்கு இந்த பரிசை கொடுக்கலன்னு அவங்க என்னை தப்பா நினைச்சுக்க கூடாது. தான் அழகா இருக்கோன்னு ஒரு பொண்ணுக்கு திமிர் வந்துருச்சுன்னா அந்த நிமிஷமே அவளோட நளினமும் நாணமும் செத்து போய் அவங்க முகப்பூச்சிலையும் நடையிலையும் உடையிலும் தான் அழகு இருக்குமே தவிர அவங்க அக அழகு அவங்கள விட்டு அடியோட போயிடும். திமிரை தொலைச்சிட்டு உண்மையான பெண்மையோட முயற்சி பண்ணா அடுத்த அழகி போட்டியில முதலிடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. என் அழகே இல்லைன்னு சொன்ன அந்த பரதேசிய குட்டி போட்ட பூனை மாதிரி என் கால சுத்த வைக்கல. நான் நமிதா இல்ல. கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுல ஒரு குட்டி சூர்யாவோ ஒரு குட்டி சாவித்திரியோ தவிழ்ந்து விளையாடணும்னு அத்தை ஆசைப்பட்டாங்க. அதுக்கு என்ன பிரச்சனை? நம்ம டாக்டர் கிட்ட சொன்னா போதும். அவர் வந்து உன் உடம்புல இருந்து ஒரு செல் எடுத்து செல்லமா ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு வழி ஒண்ணு சொல்லுவார். என்னங்க இது? நமக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கல. ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலையா? அப்ப கல்யாணம் ஆனதுல இருந்து இன்னும் அந்த பைய பொண்டாட்டிய தொடக்கூட இல்ல. பாவம் இந்த பொண்ணு. என்னங்க யோசிக்கிறீங்க? நான் நேத்து ஒரு கனவு கண்டேன். நமக்கு 13 பிள்ளைங்க, அதுல 7 பொம்பளை பிள்ளைங்க, 6 ஆம்பளை பிள்ளைங்க. பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் அப்படின மாதிரியே இருக்காங்க. ஆனா ஆம்பளை பிள்ளைங்க எல்லாம் அப்படி உங்கள மாதிரி பிசினஸ் மைண்ட் தான். அதுலயும் கடைசி பால் இருக்கால ஸ்கூல் பேக் எடுறானா பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு போறா. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? உன் கனவு கூடிய சீக்கிரமே நிறைவேறிடும். அதே நேரத்துல அந்த சூர்யாவோட கனவும் நிறைவேறணும் இல்லையா? அது என்ன கனவு? பில்கேட்ஸ் விட 1 ரூபாய் அதிகம் சம்பாதிக்கணும்ல. என்னங்க நீங்க இப்ப வீட்டோட என் கூட இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்போதைக்கு அது போதுங்க. உங்க கனவு நிறைவேற எத்தனை வருஷம் ஆனாலும் நான் வெயிட் பண்றேன். குட் நைட். ஏய் சார், என்ன பண்ற? இல்ல வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை சார். கவலைய மறக்கிறதுக்காக தண்ணி அடிச்சிட்டு இருந்தேன். ஓ, அப்ப இத குடிச்சா கவலை மறக்குமா? மறக்கும் சார். குடு சார். குடு. தினமும் ராத்திரி அவன் நான் எங்க தங்குவேன்? ஹோட்டல் லீமரடின் சார். வண்டி எடுப்போம். மணி 12 ஆகுது. இந்த நேரத்துல எதுக்காக நான் பார்க்க வந்திருக்கேன்? இத பார் நைனா. என்னது நைனாவா? அம்மா வாத்தியார. வாத்தியாரா? என்னடா இப்படி லோக்கலா பேசுற? இந்த மாதிரி உனக்கு சீப்பா பேச கத்து கொடுத்தது யாரா? வண்டியில வரும்போது டிரைவர் கத்து கொடுத்தாண்டா பொறம்போக் பேமானி. டிரைவரோட சேர்ந்து தண்ணி அடிச்சிருக்கிய உனக்கு வெக்கமா இல்ல? ஏய், யாருக்குடா வெக்கம் இல்ல? உன் பொண்டாட்டிய வீட்டுல தனியா தூங்க விட்டுட்டு ஹோட்டல்ல ரூம் போட்டு தூங்குறியே, உனக்கு தாண்டா வெக்கம் இல்ல, மானம் இல்ல, சூடு இல்ல, சொரணை இல்ல, எதுவுமே இல்லே. டேய் தப்பார், ஓவரா பேசுன உன்னை கொன்னுடுவேன். ஆமா, ஒரு மனுஷனோட உடம்புல இருந்து ஒரு செல் எடுத்து அவனை போலவே ஒருத்தன் உருவாக்குனா சட்டப்படி தப்பாமே. இத நான் வெளியில சொன்னா நீ உள்ள போணுமாமே. இது டிரைவர் சொல்லல, டாக்டர் சொன்னாரு. டேய் டேய், ரொம்ப கத்துன இந்த இப்படியா குதிச்சிருவேன். டேய் டேய், நாளை காலையில பேப்பர்ல சூரிய பிரகாஷ் தற்கொலைன்னு ஹெட்டிங்ல வரும். அதுக்கப்புறம் நான் தான் ஒரிஜினல், செத்தது டூப்ளிகேட் சொன்னா நீதான் டூப்ளிகேட் சொல்லி போலீஸ் ஒன்னத்துக்கு உள்ள போட்டுருவாங்க. என்னடா மிரட்டுற? இந்த பார், நான் யானை, நீ எறும்பு, நடந்து நான் நசுங்கிடுவ. உண்மைதான், ஒத்துக்கிறேன். யானை மிதிச்சா எறும்பு நசுங்கத்தான் செய்யும். ஆனா அதே எறும்பு
கஷ்டப்பட்டு கால் வழியா ஏறி காதுக்குள்ள போய் கடிக்க ஆரம்பிச்சதுன்னா அந்த யானையோட கதி அதோ கதி ஊடிங் டிங் 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 மூடி. உன்னை திருப்பி அடிக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எப்போ உன்னோட செல்லிருந்து நான் பிறந்தேனோ அப்பவே நீ எனக்கு அம்மா ஆயிட்ட. உனக்கு வேணா தாய்ப்பாசு இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு. இதோ பார் சூரிய பிரகாஷ், பில்கேட்ஸோட அதிகமா ஒரு ரூபா சம்பாதிக்கிறது உன் லட்சியம், ஆனா ஏன் லட்சியம் என்ன தெரியுமா? பணம் பணம்னு அலையிற உனக்கு பாசம்னா என்னன்னு புரிய வச்சு உன்ன நல்ல மனுஷனாவும் சாவித்திரிக்கு நல்ல புருஷனாவும் உன்னை மாத்திரதாண்டா என்னோட லட்சியம். டேய், நீ 100% பிசினஸ் மேன், நான் 100% ஃபேமிலி மேன். என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? யார் நீ? சூர்யா, என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? யார் நீ? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்க? என்ன பண்ணனும்? ஆக்சுவலா என்னோட உடம்பு சைஸ ஒவ்வொரு நாளும் செக் பண்ணுவேன். இன்னைக்கு நீங்க இந்த டேப்ப வச்சு அளந்து நோட் பண்றீங்களா? ஓ, டெய்லர் மாதிரி. ஆமா. முதல்ல எது? முதுகு. ஓ, என்னாச்சு? இடிக்குது. தலையா? இல்ல. சரி, பின்னாடி போங்க. பின்னாலயா? ஐயோ, பத்தல. டபுளா போட்டிருப்பீங்க, சிங்கிளா போடுங்க. சிங்கிளா போடணுமா? தூக்குங்க. 36. வெரி குட். கீழே போங்க. ஐயோ, அங்க இல்ல, மேல. மேலயா? தாகம் எடுக்குதடி தண்ணிதா. தா தா தா.
தான் அமிதா சாகம் எடுக்குதடி தண்ணிதா வந்தனம். நமஸ்காரம். சௌக்கியமா இருக்கீங்களா? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? குழந்தைங்களா நல்லா இருக்குல்ல? ஒழுங்கா வேலை செய்யணும். அதை விட்டுட்டு பில்கேட்ஸோட ஒரு ரூபாய் அதிகம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட கூடாது. புரிஞ்சுதா? உட்காருங்க. சார், தப்பா நினைச்சுக்காதீங்க சார். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. வீட்ல குழந்தைய பாத்துக்கிறதுக்கும் யாரும் இல்ல. அதனால எனக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். ஒரு நாள்ல இனிமே நீ ஆபீஸ்க்கு வரும் போதெல்லாம் குழந்தையோட தான் வரணும். அப்பதான் உனக்கு சம்பளம். சார், என்ன சார், ஆபீஸ்க்கு எப்பவுமே கோட் சூட் போட்டு வருவீங்க, இன்னைக்கு பனியனோட வந்திருக்கீங்க. நான் இது என் ஆபீஸ், நான் பனியனோட வருவேன் இல்ல சனியனோட வருவேன் சும்மா விளையாடாதீங்க சார். என்னைக்கு உங்ககிட்ட நான் பிஏ வேலைக்கு சேர்ந்தனோ அன்னைக்கே என் பொண்டாட்டிய மறந்துட்டேன் சார். சாப்பாடு சாப்பாடு ஆடுறதுக்குள்ள
நீங்க டைனிங் ரூம்ல வைஃப் வெயிட்டிங். வைஃப்? உங்க வைஃப்? ஆ. ஆ. இதுவும் அவளதானா? கே. ஓகே. 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 வூ! வழி அந்த பக்கம். ஆ. ஓகே. 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 ஹூ. ஏய். எங்க இருந்து வந்த? இது ஆபீஸ். இங்க வைஃப் அம்மா அக்கா தங்கச்சி யாருக்கும் இங்க இடம் கிடையாது. உனக்கு கோயில் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இருக்கு இந்த ஆபீஸ் முக்கியம். ஐ அம் சூரிய பிரகாஷ், திருச்செந்தூர் சூரிய பிரகாஷ். இப்படி எல்லாம் சொன்னீங்க, திடீர்னு சாபத்ரி சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு வா. உன் கையில தான் சாப்பிடுன்னு சொல்றீங்க? உங்களை இப்படி எல்லாம் மாத்தினது யாருங்க? ஒரு பரதேசி. பரதேசி? ஆ. கொஞ்சம் இருங்க, முதல்ல இந்த கோட்டையும் இந்த கூலிங் கிளாஸையும் கட்டுங்க. அதோட உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. இனிமே நீங்க ஆபீஸ் வரும்போது பனியன் போட்டுக்கிட்டே வாங்க. அதெல்லாம் அப்புறம் போடலாம். முதல்ல சாப் என்ன எல்ல பிளேட்டுங்க? வேண்டாம் சாமி, இப்பதான் நீங்க ஒழுங்கா இருக்கீங்க. நான் பிளேட் கொண்டு வரேன், அத பார்த்ததா உங்களுக்கு பிசினஸ் மூடு வந்து நீங்க இதை தட்டி விடுவீங்க. படிப்படி வேதல முருக மறியிருச்சுனா பஞ்சடலாகா? பஞ்சடலாகா? என்ன ஆளால கால வந்து பஞ்சடலாக கடிச்சிருக்கியா? எல்லாத்து காரணம் அந்த பரதேசி தான். வரட்டும். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? தப்பா, இனிமே நீ ஆபீஸ் பக்கமே வரக்கூடாது. ஓட்டத்தை தோட ஸ்டாப் பண்ணு. இப்பதான ஸ்டார்டே பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். உன் பொண்டாட்டி ஆபீஸ்க்கு வர வச்சுட்டேன். இனிமே நீ வீட்டுக்கு போகணும், வீட்டுல இருக்கவங்களை எல்லாம் வெளியே கூட்டு போகணும், சாவித்திரிக்கு உமா குடுக்கணும், அவ அம்மா ஆகணும், நம்ம அம்மா பாட்டி ஆகணும், நீ அப்பா ஆகணும், நான் சித்தப்பா ஆகணும். கனவு, பகல் கனவு. தலைகீழ நின்னாலும் நடக்காது. நான் நாளைக்கு அர்ஜென்டா ஃபாரின் போறல்ல. ஒழுங்கா யூரின் போ. ரொம்ப நேரமா வராம அவஸ்தப்பட்டு இருக்க. நீ சொல்றது அதுவே கேட்க மாட்டேங்குது. நான் எப்படி கேப்பேன்? உம்மா கத்தாத. நீ நாளைக்கு பிளைட்ல வெளிநாடு போக போறது இல்ல, ஃபேமிலியை கூட்டிட்டு வெளியில போற. பாக்கலாமா? எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. என் மச்சினை சூரிய பிரகாசனால நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு தெரிஞ்சாலே குரு. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. மறுபடியும் அப்ப நான் டீ சாப்பிட்டேன். இது வேற மேட்டரா? அப்படியா, சொல்லுங்க. என் மச்சினை சூரிய பிரகாச விட நான் பெரிய ஆளாய் காட்டுறதா இருந்தா உழைச்சு முன்னேறணும். ஆனா கடவுள் அந்த பாக்கியத்தை எனக்கு தரல. இல்ல நான் கள்ள நோட்டு அடிக்கணும், கவர்மெண்ட் அதுக்கு பெர்மிஷன் தரல. ரெண்டையுமே வெட்டுப்பட்டு என் குடும்பத்துல யாராச்சும் ஒரு ஆளை கடத்தி அதுல பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு ஒரு புனிதமான முடிவு எடுத்துட்டா. நானு நல்ல முடிவு குரு, பேசாம அக்கா கடத்த வேண்டியதான். என்னமோ தெரியல குரு, அவங்கதான் என் கண்ணுக்குள்ளே இருக்கிறாங்க. எது என் பொண்டாட்டி உன் கண்ணுக்குள்ள இருக்காரா? இவளை சாயங்காலம் வீட்டு கூட்டி போய் அவளை விட்டு கண்ணு ரெண்டே புனிங்க போடுமா? கரெக்ட். வேற ஏதாச்சும் ஐடியா கூடனா என் பொண்டாட்டிய குறி வைக்கிற. நீ குரு, உங்க வீட்டு வேலைக்காரிய கடத்தி ஒரு மூணு மாசம் வச்சிருந்தா முழுகாம வைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் குளிக்கிறத படம் பிடிக்கணும், இல்ல வேலைக்காரிய கடத்தி கொண்டு மூணு மாசம் வச்சிருக்கணும். நாரப்பள்ளா, ஏன்டா எப்ப பார்த்தாலும் அசிங்கப்படுத்திதா பேசுறீங்க குரு? உங்க மச்சன பிசினஸ் பிசினஸ் வெளியே அலையறாரு. அந்த வீட்டுல இருக்கிற ஒரே ஆம்பளை நீங்க தான். பேசாம உங்களை கடத்தி அவர்கிட்ட போய் பணம் கேட்டா பத்து பைசா தர மாட்டாங்க. ஏற்கனவே அவங்க நீ கடத்தி ஒரு மலையில இருந்து தள்ளி விட்டு கொள்ளலாம்னு பாக்குறாங்க. மேக் கொண்டு நீ வேற ஐடியா கொடுக்கியா? அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. ஒய்யால நீ எங்க ஐயாலாண்டா மறாவ போற? அவனை விடுங்க குரு. பெசாவும் குழந்தைய மூணு பேரை கடத்திட்டா என்னடா? ஏம்பிளியா கடத்த சொல்ற? கடத்தி நம்ம கூட தானே வச்சுக்க போறோம் குரு. நீங்க எப்பயுமே வீட்டுல குழந்தைங்களோட இருக்கீங்க, ஒரு சேஞ்சுக்கு குழந்தைங்க வெளியே வந்து உங்க கூட இருக்கட்டுமே. ஹலோ, என்ன சூரிய பிரகாஷ், இன்னும் எத்தனை நாளைக்கு தப்பி ரெட்ட வேஷம் போட போற? ஹலோ ஹலோ, யார் பேசுறது? பேசுறது யாருன்றது முக்கியம் இல்ல. உன் ஃபேமிலி பிரச்சனைக்காக உன்ன மாதிரியே ஒரு குளோனிங்க உருவாக்கி இருக்கே, இது சட்டப்படி எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? யார் நீ? உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியுமா? இந்த உன்ன தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான். இதை யாருக்கிட்டயாவது சொல்லலன்னா என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கே. ஓ, தலை வெடிக்காம இருக்கிறதுக்கு எவ்வளவு வேணும்? 10 கோடி ரூபாய். சாயந்தரம் 4 மணி, MGM.
என்னங்க நீங்க எங்கங்க என்ன இப்படி கேக்குறீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தான் ஃபோன் பண்ணி எல்லாரும் பரப்பிட்டு வாங்க எம்ஜிவ சுத்தி பார்க்கலாம்னு சொன்னீங்க இதெல்லாம் அந்த குளோனியோட வேலை தான் அவன் தான் நமக்கு ஃபோன் பண்ணி ஃபுல் ஆக்கிர்க்கான் கூட்டு போலான பிரச்சனை ஆயிடும் வா கனவாகிது நிஜமாகிது கண்ணீரும் தேன் போல இனிக்கின்றது துண்டுக்குள்ளே கிளி வந்தது வேஷங்கள் மெல்ல வெளிவந்தது ஆசையலை அடிக்கின்றது பாசமழைதான் பொழிகின்றது ஆனந்தமா இருக்கின்றது இவன் கண்ட கனவு பலிக்கின்றது யாரா ஓ மியா என்ன தலை கிருகிருன்னு சுத்துதா உடம்பெல்லாம் டயர்டா இருக்கா இந்த முதல்ல ஆட்டுக்கால் சூப் சாப்பிடு குழந்தை உன் முகத்துல ஒண்ணுக்கு போயிடுச்சேன்னு ஃபீல் பண்றியா அது ஒண்ணுக்கு அடிக்கல குடும்ப வாழ்க்கையில காலடி எடுத்து வைக்கிற ஒண்ண பன்னீர் தெளிச்சு வரவே இருக்குது பொள்ளாச்சி பக்கத்துல 100 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டு பல வருஷம் ஆச்சு அதுல என்ன பண்றதுன்னு கன்ஃபியூஷன்ல இருந்தேன் ஆனா இங்க வந்து லூசுத்தனமா காசு கொடுத்து எல்லாம் என்ஜாய் பண்றத பாக்கும் போது அந்த இடத்துல அழகான ஒரு தீம் பார்க் கட்டி கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னு ஐடியா வந்துருச்சு இப்ப குடுறா சூப்ப கண்ணாடி குடுவையில பிறந்த உனக்கே இவ்வளவு அறிவு இருந்தா கற்பப்பையில பிறந்த எனக்கு எவ்வளவு இருக்கும் நீ 3 மாசம் நான் 30 வருஷம் என்ன சிரிக்கிற அங்க பாரு அவங்க நேர இங்கதான் வராங்க இப்ப மட்டும் நான் மாஸ்க மாட்டல மவனே நீ மாட்டின என்ன மிரட்டுறியா பார்த்தா என்ன ஆயிடும் ஒண்ணும் ஆகாது உன் பொண்டாட்டி மறுபடியும் தற்கொலை முயற்சி பண்ணுவா நீ போலீஸ்ல மாட்டிக்குவ ஓகே இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படி வா வழிக்கு இன்னைக்கு ராத்திரி நீ சாவித்திரி கூட வீட்டுல தங்கணும் வாட் சொன்னத செய்டா ஓகே போடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ குடிச்சது ஆட்டுக்கால் சூப் இல்ல மாட்டு வால் சூப் மாட்டுவால் சூப்போட மகிமை என்னன்னு இன்னைக்கு ராத்திரி தெரியும் ஒரிஜினல் சூர்யா கிட்ட நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அதை இப்ப பாருங்க என்னங்க தூக்கம் வரலையா நீ பசப்படுத்துங்க என்னாச்சு ஒரு மார்க்கமா தான் இருக்கு சூடு என்னங்க இது இப்படி திடீர்னு இறங்கி வந்துட்டீங்க அது கட்டின பொண்டாட்டிக்கு சம அந்தஸ்து குடுக்கணும்னு காட்டுல இருந்து இறங்கி தவண்டு வந்துட்டேன் ஐயோ உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு நான் வேணா மேல படுத்துக்கிறேன் நீங்க கீழே படுங்க அது தப்பாயிடும் இல்ல இல்ல அதான் கரெக்ட் ஐயோ சாவித்ரி வா விடுங்க வா ப்ளீஸ் விடுங்க சாவித்ரி வா வா ப்ளீஸ் விட்டுங்க விடுங்க சாவித்ரி வா சாவித்ரி வா விட்டுங்க என்ன சமையல வச்சு ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிச்சீங்க நான் சந்தோஷப்பட்டேன்
ஃபர்ஸ்ட் நைட்ல இந்த தல முடிய மூந்து பார்த்து ஷாம்பு பிசினஸ் ஆரம்பிச்சீங்க. நீங்க பிசினஸ்ல டெவலப் ஆகுறீங்கன்னு நான் பெருமைப்பட்டேன். ஒரு நாள் முகத்துல மஞ்சள் பூசிக்கிட்டு வந்த அத வச்சு ஃபேஷியல் கிரீம் பிசினஸ் பண்ணீங்க. நான் அதுக்கும் பேசாம இருந்துட்டேன். இப்ப நான் உங்க கூட படுத்தா நாளைக்கு இத கூட புக்க போட்டு விக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? சார் மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எல்லா உங்க எல்லா பிள்ளைகளுக்கும் ஒண்ணு நல்லா சொல்ற கேட்டுக்கோங்க. துட்டு சம்பாதிக்கிறேன் துட்டு சம்பாதிக்கிறேன்னு வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைகளை தனியா விட்டுட்டு ஊர் சுத்திட்டு இருந்தீங்க. வந்து நங்குன்னு மண்டையில கொட்டு கொட்டுன்னு கொட்டி வச்சிருப்பேன். ஏல உனக்கு தமிழ் சொல்றேன் புரிஞ்சால உனக்கு ஏழு. என்னோட செல்ல இருந்து உருவான அவன் ஹைட்ல என்ன மாதிரி இருக்கான், வெயிட்ல என்ன மாதிரி இருக்கான், கலர்ல கூட என்ன மாதிரி இருக்கான், ஆனா கேரக்டர் மட்டும் வேற மாதிரி இருக்கே. நான் பணம் பணம் அலையினேன், அவன் பாசம் பாசம் அலையிறானே. அது சின்ன வயசுல நீங்கள் ஃபேமிலி அட்டாச்மெண்ட் இல்லாம வீட்டு விட்டு வெளியில இருந்தோம். பட்சே அவன் பிறந்த உடனே அந்த வீட்டுல கொண்டு போய் விட்டாச்சு. எந்த ஒரு விஷயமும் குழந்தையோட மனசுல ஆழமாயிட்டு பதையும். அங்கே தானே அவனா வீட்டில் வளரும்போ அவனை சுத்தி சொந்தங்களும் பந்தங்களும் பாசங்களும் பசுமரத்தாணி போல் பதிஞ்சு போச்சு. அந்த ஆணிய புடுங்கி எரியணும். அதுக்கு தான் சார் உங்களுக்கு அர்ஜென்ட் வர சொல்லிருக்கேன். அதுக்கு நீங்க ஒரு கார்பெண்டர்ல விளிக்கணும். ஞான ஒரு டாக்டர் ஆனும். அவன் தான் சார் நினைச்சேன் அவனுக்கு மேல இருக்கும். இந்த பாருங்க சார், ஒரு முக்கியமான விஷயம் பேசுற காத்த உங்களை வர சொன்னேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. என் உடம்புல இருந்து இன்னொரு செல் எடுத்து இன்னொரு குளோனிங் சூர்யாவை உருவாக்கணும். இன்னொரு அப்புறம் அவன் வேற வழி இல்ல, அவனை கொண்டுடுங்க. 30 வருஷம் 30 வருஷம் ரிசல்ட் அல்ல, தவம் தவமா இருந்து பெற்ற பிள்ளை. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்கிற பிள்ளை சாதாரணமான குழந்தை, ஆனா சயின்ஸ் மூலமா பிறந்த குழந்தை கடவுளோட நேரடி குழந்தையானோ. அவனை நான் கொல்லணும். இனிமே அவன் மேல கைய வச்ச உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கும் அவன் பறஞ்சது. ஞான செய்யும். என்ன அர்த்தம் நீ வேலைக்கு போகணும்னு அர்த்தம் நானா இந்த வாரம் மாப்பிள்ள ஒரு மனுஷன் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சும்மாவே இருக்கிறது சும்மா இல்ல. அதெல்லாம் பரம்பரை பரம்பரையா ரத்தத்துல ஊறி 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 பழகி இருக்கணும். அப்படி இருந்தா தான் இருக்க முடியும். நாக்கப்படிக்கிட்டு சாகலாம். துட்டு கொடுக்க ஒரு மாப்பிளையும் லட்டு மாறி ஒரு பொண்டாட்டி இருக்கும் போது எதுக்கடி சாகணும் நானு? இப்படி பேசி பேசியே என்ன அப்படி போடுற என் வீர திருமகளே? ஐயோ என்னது? நாலாவதா? நாளைக்கே துப்புற ஜாதகத்துல 7 இருக்கியா? துப்பு. ஆனா ஒண்ணு சொல்றேன், எங்க ஆத்தாமலை எங்க தாத்தாமலை சத்தியம் பண்ணி சொல்றேன், ஏல ஒரு பீஸ் கூட குறையாது எழுதி வச்சுக்க. நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? லட்சுமி சார், சார் நீங்க அடிக்கடி பார்த்து பேசணும்னு துடியா துடிப்பீங்களே, அதான் சார் உங்க மானசீக குரு காசி விஸ்வநாதன். அவர் ஏதோ ஒரு கோயில் ஃபங்க்ஷன் விஷயமா செங்கல்பட்டை தாண்டி போயிட்டு இருக்காரு. இப்ப நீங்க உடனே கிளம்பி போனீங்க, அவரை பாத்துடலாம். என்ன சார் இன்னைக்கு மணியனோட வந்திருக்கீங்க? தெரியும் நான் பனியனோட வருவேன், சனியனோட வருவேன், அதானே சொல்ல வரீங்க? இல்ல பின்ன நான் எதுவும் போடாமல் வருவேன். வாய மூடு. ஆமா காசி விஸ்வநாதன் யார்? அவரை பார்க்க நான் ஏன் துடிக்கணும்? இழிஞ்சது. நீங்க பனியன் போடும் போதெல்லாம் பழச மறந்துறீங்க. நான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியதா இருக்கு, காசி விஸ்வநாதன் தான் உங்களோட ரோல் மாடல். அவரை மாதிரி நீங்க பெரிய ஆள் ஆகணும்னா அவரோட போட்டோ இங்க மாட்டி வச்சிருக்கீங்க, மறந்துட்டீங்களா? நான் மறக்கல, நீ மறந்துட்டியான்னு செக் பண்ணு. சரி இப்ப நான் இங்க இல்லன்னா நீ எப்படி சொல்லிருப்ப இந்த விஷயத்த? போன் பண்ணி சொல்லிருப்பேன். அப்ப அப்படியே சொல்லு. அதான் நீங்க இருக்கீங்களே. நான் இருக்கேன், ஆனா போன்லயே. ஆமா இல்ல, நான் ஒரு முட்டாள் சார். ஹலோ அப்படியா? அம்மா நீ சமைக்கிறது ரெடி பண்ணு. டேய் எல்லாத்தையும் எடுத்து வைங்கடா. நீங்க போய் விளையாட்டு வச்சலாம்.
I'm Surya Prakash. அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல மிஸ்டர் சூர்யா, சூர்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எம்டி. வாங்க 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 வாங்க. டே மாப்ள டிக்கி ஓபன் பண்ணா. சார், கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எவ்வளவு பெரிய விஐபி நீங்க, உங்களால ஃபேமிலிக்கு எப்படி சார் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? நான் வருஷம் பூரா உயிர் வாழ்றது சார் நாட்களுக்காக தான். டே புடுறா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, வருஷம் வருஷம் இந்த விழாவுக்கு நாங்க ஊர்க்காரில எல்லாரும் அங்காளி பங்காளி மாம மச்சம் எல்லாம் ஒண்ணா சேர்ந்துருவோம். மாமா அப்படி பெரிய குடும்பம், ஊத்து கும்மாளம் தான், விடிய விடிய சீட்டு. டேய் வடங்க மா, எடுத்துக்கமா. டேய் பிரியாணிக்கு வெங்காயம் எடுத்து போய். சார், ஃபேமிலில இவ்வளவு இன்வால்வ்மெண்டா இருக்கீங்க, பிசினஸ்ல உங்களால எப்படி சார் அச்சீவ் பண்ண முடியுது? தம்பி, நீ ஃபேமிலியும் பிசினஸும் ஒன்னா போட்டு குழப்பிக்கிற. இத பாரு, கடந்த ஆறு வருஷமா நான் ஆபீஸ்க்கே போனதில்ல, எல்லா ஃபைல்ஸும் வீட்ல வச்சுதான் பாக்குறேன். இன்ஃபேக்ட் என் பிசினஸோட பெரிய பெரிய ஐடியாக்கள் எல்லாம் இந்தோ என் பேர பிள்ளைங்களோட விளையாடும் போது தான் வந்தது. அம்மா போனா, அந்த அந்த பச்சை மிளகாய் எடுத்துட்டு வா. தயிர் பச்சடிக்கு தானே மாமா? ஆமா, சீக்கிரம் போடு, அப்பறம் ஊறும். சார், நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்பர் ஒன்னா இருந்தீங்க, மறுபடியும் அந்த இடத்தை ரீச் பண்ண முடியலையே சார்? தம்பி, இந்த நம்பர் ஒன்னு ரெண்டு அந்தஸ்து நாற்காலி இது எதையும் நான் நம்புறது இல்ல, எனக்கு போட்டினால பிடிக்காது. என் வழி தனி வழி. இப்போ 2000 நம்பர் ஒன்னுங்க, 2004 நம்பர் ஆறுங்க, போன வருஷம் நம்பர் ரெண்டுங்க. இது வருஷம் வருஷம் மாறுறது, ஏன்னா அது அவங்க குடுக்கறது. ஆனா இதோ என் மனைவிக்கு நான் புருஷனுங்கிறதோ, என் பிள்ளைங்களுக்கு தகப்பனுங்கிறதோ, என் பேரங்களுக்கு நான் தாத்தாங்கிறதோ எந்த வருஷமும் மாறாது. குடி சிகரெட்டு வெத்தலை பாக்கு எந்த பழக்கமும் கிடையாது. ஒரே ஒரு கெட்ட பழக்கம் தான் பாசம். பாசம் சொன்னா போதும், பட்டுன்னு விழுந்துருது. உலகத்திலேயே பெரிய போதை என்ன தெரியுமா? பாச போதை. அது ஒரு ராஜ போதை. கொஞ்சம் அனுபவிச்சு வந்துடுறேன், வாங்கடா சொல்லுங்களா. சமீபத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க, அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்கூல்லையும் எல்லா காலேஜ்லயும் எல்லா கிளாஸ் ரூம்லயும் இலவச கம்ப்யூட்டர் வழங்க போறதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கோடிக்கணக்கான இந்த கம்ப்யூட்டர்களை தயாரிக்கிறதுக்கு தனியார் கம்பெனிகளை கால் ஃபார் பண்ணிருக்காங்க. இந்த கான்ட்ராக்ட மட்டும் நாம கைப்பற்றிட்டோம்னா ஓவர் நைட் இந்த உலகம் பூரா ரீச் ஆயிடலாம். அப்படி மட்டும் ரீச் ஆயிட்டா என்னுடைய பல வருஷ கனவு நிறைவேறிடும். எடுக்க போற கம்ப்யூட்டர் டெண்டர் விஷயமா எந்தெந்த கம்பெனி என்னென்ன ரேட் கோட் பண்ண போறாங்கன்ற லிஸ்ட் சார் இது. எல்லாருக்கும் அப்ப சூரிய பிரகாஷ் ஒருத்தர் இருக்கா? இப்ப நீங்க கொடுத்தீங்களே லிஸ்ட், இதெல்லாம் போன மாசமே பார்த்து முடிச்சிருப்பான். இப்ப நம்ம பண்ண போற ஒரே வேலை அவன் பக்கம் இருக்கிற ஆள நம்ம பக்கம் இழுக்கணும் சார். அந்த கம்பெனில ஒர்க் பண்றவங்க யாருமே அவரை காட்டி கொடுக்க மாட்டாங்க சார். 30 காசுக்காக இயேசுநாதரே காட்டி கொடுத்த உலகம் தான் இது. அந்த சூரிய பிரகாஷ் கூட இருக்கிற கருப்பாடை கண்டுபிடிங்க. இலவச கணினி வழங்கும் திட்டத்திற்கு எந்த கம்பெனி குறைஞ்ச விலையை கோட் பண்ணிருக்கோ அவங்களுக்கு இந்த டெண்டர் விடப்படும். ராமநாதன் குரூப் ஆப் கம்பெனி, ஒரு கம்ப்யூட்டர் தயாரிக்க ஆகும் செலவு 13,500 ரூபாய், அருகின் சாப்ட்வேர் 12,700 ரூபாய், சூர்யா குரூப் ஆப் கம்பெனிஸ் 10,000 ரூபாய், சஞ்சய் குரூப் ஆப் கம்பெனிஸ் 9,999 ரூபாய். சார் கொஞ்சம் உட்காருங்க, கடைசியா ஒரு கவர் இருக்கு. அன்னை சாப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட் 9,900.
98 ரூபாய். இந்த கம்பெனியோட ப்ரொப்ரைட்டர் மிஸ்டர் சூரிய பிரகாஷ். உடம்புல ஓடுறது ரத்தம், என் உடம்புல ஓடுறது வியாபாரம். நான் 100% வியாபாரி. ஷாக் ஐடியா, இந்த பணத்தை நான் வாங்கலன்னா என் ஆபீஸ்ல வேற ஒரு கருப்பாடு வாங்கியிருக்கும். அது மட்டும் இல்ல, நீ எவ்வளவு அமௌண்ட் கோட் பண்றன்னு தெரிஞ்சுக்கிட்டு சூர்யா கிட்ட சொல்றதுக்காக தான் நான் நம்பிக்கை துரோகி மாதிரி நடிச்சேன். நான் ஆடு இல்லடா, நாய், நன்றியுள்ள நாய். சார் ஒரு நிமிஷம், நான் உங்க ஒய்ஃப் சாவித்ரியோட நெருங்கின சொந்தம். ஆக்சுவலி இந்த டெண்டருக்கான அமௌண்ட் கோட் பண்ணி அனுப்ப வேண்டிய கடைசி தேதி 16, அதாவது சனிக்கிழமை. ஆனா உங்க டெண்டர் எங்களுக்கு கிடைச்சது 18, திங்கக்கிழமை. சட்டப்படி செல்லாத இந்த அப்ளிகேஷனை ஓகே பண்ணி உங்களுக்கு இந்த டெண்டர் கிடைக்கிறதுக்கு முழு காரணம் நான் இல்ல, உங்க மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, நீங்க நம்பர் ஒன் ஆகணும் தான் வெக்கத்தை விட்டு அவர் காலில் விழுந்து இந்த காரியத்தை செஞ்ச. நீங்க என்ன எத்தனை வாட்டி வேணாலும் எட்டி முதிங்க மாப்பிள, எனக்கு அதை பத்தி ஒண்ணும் இல்ல. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை மாப்பிள, நான் சாகிறதுக்குள்ளார என் பேரனோ பேத்தியோ என் நெஞ்சில மிதிச்சு விளையாடணும் மாப்பிள. அது போதும் மாப்பிள, எனக்கு அது போதும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி தொழிலதிபர் ஆகணும்னா அதுக்கு ஒரே வழி, உங்க மச்சான் சூரிய பிரகாச நாம கொலை பண்ணாதான். எது செஞ்சாலும் என் பேர் வெளியே வராம செய்யடா. என்னடா இது, ரசிச்சு உரியா மக்கள வர காட்டுறா, அதானே என்ன நொத்தானே. ஆனா நார பயலுகளா, மயக்க மருந்து வாங்கிட்டு வாங்கினா செண்டை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா குரு? கையில வெண்ணெய் வச்சுட்டு எதுக்கு நெய் களையறீங்க? இப்ப யாரா வெண்ணெய் வச்சிருக்கா, யாரு இப்ப நெய் களைஞ்சா? உதாரணத்துக்கு சொன்ன உதாரணம்னா கிளிக்க வேணா நடக்கிறத சொல்லு. பேசாம இந்த தலானியை வச்சு ஒரே அமுக்க அமைக்கிட்டா? பேசாம அதை செய்ய முதல்ல. கடவுளே நல்லபடியா நடக்கணும். ஏன் குரு அடிக்கிறீங்க? மூஞ்சில சமுக்கிறதுனா நெஞ்சில சமுக்கிறேன். தமக்கு வேண்டியதானே பண்ணி பண்ணி இல்லையா நமக்கு? நீங்க தான் ராசியா நாளு, எல்லாத்துலயும் ராசி நான் தான். இது ஒரு சாக்கு உங்களுக்கு நாரப்படலாம். கிட்டி போட்டாலே காப்பாத்துங்களா, 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 மேல தூக்கு அந்த செண்ட மேல 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 தூக்குறீங்க. 11:40 ஆகுது, அதுக்கு என்னப்ப? 12 மணிக்கு மேல நான் யமகண்டம். டேய் யமகண்டத்துக்கு இதுக்கு என்ன இருக்கு? குருவே, யமகண்டத்துக்கு மேல கொலை பண்ணாதான் குலப்படி யம தர்மம் வேலை விழும், நாம எஸ்கேப் ஆகலாம். அப்படி ஒண்ணு இருக்கா? சரி, அது வரைக்கும் என்ன பண்றது? டிவி பாக்கலாம், சீட் விளையாடுவா, இல்லைனா எதிரில பிராந்தி கிடக்கு அங்க போய் ஆளுக்கு ஒரு கட்டிங் போட்டுடலாம். என்ன டேய், கொலை செய்ய வந்தமா இல்ல கொடைக்கானல் டூர் வந்தமாடா? கிறுக்கு பயிலா. இந்த பார், எல்லாரும் அங்க போய் உட்காருங்க, 12:05 ஆனவன கூப்பிடுவேன், குபுக்குன்னு வந்து சோழிய முடிச்சு புரியுதா? ஒரே மகன் பிசினஸ் விஷயமா ஃபாரின் போயிருந்தான்,
கடைசி நேரத்துல விசா கிடைக்க முடியாம அவனோட அப்பாவுக்கு கொள்ளி போட கூட அவனால வர முடியல. பெத்தவங்களோட அதிகபட்ச சந்தோஷமே தன் மகன் கையால தனக்கு கொள்ளி வைக்கணும்ன்றதுதான். கோடி கோடியா சம்பாதிச்சாங்க பிரயோஜனம், அந்த கொடுப்புன அவருக்கு இல்லாம போச்சு. எனக்காவது அந்த கொடுப்புன கிடைக்குமான்னு தெரியல. நான் பாருங்க இவ்வளவு நேரம் ஆச்சு எங்க போயிட்டாவ? நாளைக்கு காலைல 11 மணிக்கு ஃபிளைட் இந்தியாக்கா. நானா எதுக்கு இந்தியா வரணும்? அப்படியே அமெரிக்கால செட்டில் ஆக போறேன். நாளைக்கு போனா அதுக்கப்புறம் நோ இந்தியா, ஒன்லி ஃபாரின். அது மேல என்னைக்குமே எனக்கு அட்டாச்மெண்ட் இருந்ததில்ல, சும்மா இருக்கிற மாதிரி நடிப்பேன். எனக்கு பல முகங்கள் உண்டு, ஆனா லட்சியம் ஒண்ணுதான். அது நிறைவேறதுக்கு எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் என் குணத்தை நான் மாத்துவேன். ஏன்னா நான் 100% வியாபாரி. உன் பாடி இருக்கிற கண்டிஷனுக்கு நீ தூக்க மாத்திரையே போடக்கூடாது. மீறி ஒரு மாத்திரை போட்டாலும் உன் உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. ஒரே மகன் பிசினஸ் விஷயமா ஃபாரின் போயிருந்தான், கடைசி நேரத்துல விசா கிடைக்க முடியாம அவனோட அப்பாவுக்கு கொள்ளி போட கூட அவனால வர முடியல. நாளைக்கு போனா அதுக்கப்புறம் நோ இந்தியா, ஒன்லி ஃபாரின். போப்பா, போறதுக்கு முன்னாடி எனக்கு கொள்ளி வச்சுட்டு போயிடு. Ding dong bell, who's is in the well? Who puts the ring? Ding dong bell. Okay. Ding dong bell, who's is in the well? இந்த வர என்னம்மா சொல்லுங்கம்மா. நாளை காலையில நீ எப்படியும் என்ன விட்டுட்டு போற, அதுக்கு முன்னால எனக்கு கொள்ளி வச்சுட்டு போயிடுப்பா. என்னமா பேசுறீங்க? நான் எங்கம்மா போறேன்? நான் இங்கதானே இருக்கேன். போய் சொல்லாத, நீ போன்ல பேசினத நான் கேட்டேன். ஓ, அவனும் ஹோட்டலுக்கு வந்திருக்கான். அவன் பேசினதை கேட்டுதான் அம்மா குழம்பி இருக்காங்க. அது ஒண்ணு இல்லம்மா, இன்னொருத்தருக்காக போய் சொல்லி அப்படி நடிச்சேன். என்கிட்ட நடிக்காதப்பா, உனக்கு அம்மாவை விட பணம் தானே முக்கியம். அம்மா என்னம்மா இப்படி பேசுறீங்க? பணத்தை கொடுத்து எதை வேணாலும் வாங்கலாமா, ஆனா அம்மாவை வாங்க முடியுமா? அம்மாவோட அன்ப வாங்க முடியுமா? இந்த சிரிப்ப வாங்க முடியுமா? எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? தாங்க முடியுமா?
கஷ்டப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா நீயும்? சந்தோஷமா இருக்கேன். ஏன் தெரியுமா? இந்தியால எங்கேயோ ஒரு மூலையில திருச்செந்தூர்ல பிறந்தன்னா இன்னைக்கு இந்தியாவின் தலைநகரமான டெல்லியில எவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர் நிறுவனத்தை லான்ச் பண்ணிருக்கனாலதான். இதுவரைக்கும் எந்த இடத்தை அடையணும்னு நினைச்சு நான் போராடினோ அந்த இடத்தை அடைஞ்சிட்டேன். தாங்க முடியல. சூர்யா இன்னைக்கு டெல்லியில இருந்து மெட்ராஸ் வரான். அவனை அழிச்சிடணும். ஷிட், மெயின் ரோட்ல எல்லாம் டெட் பாடி ஊர்வலம் வருது. இதெல்லாம் மாத்தினாதான் நம்ம கண்ட்ரியே உருப்படும்.
சூரிய பிரகாஷ் ஃப்ரெண்ட் பேசுறேன். அம்மா ஆமாங்க, பாடிய இப்பதான் எடுத்தாங்க. ஒரு முக்கியமான விஷயமா போய்கிட்டிருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். டேய் துபார், துபார், எங்க அம்மா இறந்துட்டாங்க. நான் பார்க்க போய்கிட்டிருக்கேன், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், இப்போ என்ன விட்டு ப்ளீஸ். டேய், உங்க அம்மா இருந்தா என்ன, செத்தா என்ன, எனக்கு பதில் சொல்லிட்டு போடா மவனே. நிறைய பேர் இங்க வந்து பாடி எரிச்சிட்டு போறாங்க, இதுல உங்க அம்மாவை எப்படி கண்டுபிடிக்க போற? சம்பாதிச்ச சொத்தெல்லாம் எங்க அம்மா பேர்ல ட்ரஸ்ட் ஆக்கி வச்சிருக்கேன், நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும், இருந்து பாத்துக்க. டேய், நீ எங்கடா போற? நீ ஜெயிச்சிட்ட,
ஒரு 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 கல்ல கரைய வச்சிட்டேன். சூரிய பிரகாஷன்னு ஒரு மிருகத்தை மனுஷனா மாத்திட்டேன். நீ வந்த வேலை முடிஞ்சது. ஆமா டாக்டர், எப்ப அந்த சூர்யா பணம் முக்கியம் இல்ல பாசம் தான் முக்கியம்னு உணர்ந்தானோ அப்பவே என் வேலை முடிஞ்சிருச்சு. அதனால அதனால இதுவரைக்கும் ரெண்டு சூர்யா இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கடைசி வரைக்கும் அது யாருக்குமே தெரியக்கூடாது. அதனால அதனால என்னை கொன்றுங்க டாக்டர். பைத்திய மாதிரி பேசாத. நீ ஆ வீட்டுக்கு போயால் தானே ரெண்டு சூர்யா இருக்கிறது தெரிய வரும். வேண்டாம், ஆ வீட்டுக்கு போக வேண்டாம். எப்படி டாக்டர், எப்படி முடியும்? நான் யாரு டாக்டர்? எதுக்காக நீங்க என்ன படைச்சீங்க? எதுக்காக என்ன அந்த வீட்டுல கொண்டு போய் விட்டீங்க? எதுக்காக அவங்க எல்லாரும் என் மேல பாசத்தை கொட்ட வச்சீங்க? டாக்டர், இத்தனை நாங்க போய் நடிக்கல, வாழ்ந்துட்டேன். அவங்களும் சூர்யா திரிஞ்சிட்டாங்க, மனப்பூர்வமா நம்பிட்டாங்க. நான் நடிச்ச விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை தாங்கிக்கிற சக்தி அவங்களுக்கும் கிடையாது, அவங்கள பிரிஞ்சிருக்க சக்தி எனக்கும் கிடையாது. அதனாலதான் டாக்டர் சொல்றேன், எனக்கு பாசம் இல்ல. நீ ஒரு மனுஷனா இருந்தா அது இருக்கும். நீ ஒரு மெஷின் டாக்டர். என்ன சொல்லுங்க, பாசம் இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க டாக்டர். பின்னென்ன, அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்ற நீ என்ன விட்டு பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்லலையே? உனக்கு பாசம் இல்லையா டாக்டர்? டாக்டர், மாமோ எல்லா